ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கனி கேமிங் ஸ்ட்ரீம். எவ்ரி எல்லாருக்கும் குட் ஈவினிங், ஹாய், வெல்கம். நோ நேம், ஹாய் ப்ரோ. ஹரியரன், ஹாய். சிதம்பரம் சங்கரகுமார், ஹாய். டாடினோ, ஹாய் ப்ரோ. மாஸ்டர் டோனி, ஹைடா. தருண், ஹாய் ப்ரோ. ஃபாஸ்ட் ரைடர், ஹாய். தினேஷ் 78, ஹாய் ப்ரோ. எஸ்கே ஜோ, லவ் யூ ப்ரோ. திபின் ராஜ், ஹாய் ப்ரோ. சாம் ஜெயக்குமார், ஹைடா. தினேஷ், ஹாய் ப்ரோ. தருண் குமார், ஹாய் ப்ரோ. வெல்கம் டு கேமிங் ஸ்ட்ரீம். தர்ஷன், ஹாய் ப்ரோ. ஹரி கிருஷ்ணா, ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? கணேஷ் கிருஷ்ணா, ஹாய் ப்ரோ. ஜிஜிஆர்வி, ஹாய், குட் ஈவினிங். ராஜ்குமார், வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மணி, வணக்கம். ராஜ்குமார், வணக்கம் ப்ரோ. அப்கிரேட்
ஹாய் அண்ணா வணக்கம் எஸ்ஓடி தேனோஸ் ஹாய் ப்ரோ ஹேடா ரிதீஷ் யோ மினி கார் போலயே ஆமாம் இது இல்லாமல் எனக்கு ஒரு மூணு பரிட்டோ வர வரணும் அந்த பரிட்டோ வர வரல 44 points. ஹலோ சுடி, என்ன வந்தீங்க? ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். ஊன்ற கலாய்க்கிறேன், ஊன்ற ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். நான் எப்பவுமே 8 மணிக்கு மேலே தான் வருவேன். நீ பட்டாசு பண்ணலாம் வரா? எது பட்டாசு? ப்ராசஸ்யா? ப்ராசஸா? பாலுங்களாம் இருக்காங்களா? போடலாம், எல்லாம் இருக்காங்க. ஒரு பெயிலாக போட்டு வந்துட போகிறாங்க. போடு, நம்ம அது வரையும் இது பண்ணுவோம். ஸ்ட்ராபெரி போ, ஸ்ட்ராபெரி போடுவோம். ஸ்ட்ராபெரி சரி. ஓகே, எங்கே இருக்க? கேட்குறான் மைக்கிறான்ல. மைக்கிறானா? ம், இது வரையிரு. ம், பால் யார் யார் இருக்காங்க? கடத்துற வரேன்னு போயிருக்காரு. இப்போதைக்கு நீ என்ன பண்ணுறதுண்ணா? ஸ்டாண்ட் இருந்தான் இன்னைக்கு. சரி, நீ சொல்லி, மெயில் போட்டுட்டா போனா. எத்தனை மணிக்கு? வாங்க ப்ரோ. சித்தார்த் எங்க கேக்குற? கல்லோட இடத்துல அங்க ப்ரோ சுடி ப்ரோ. ம், இங்க இங்க ரைட். ஓ, இன்னும் சாவி உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. சரி, ஓகே, முடிச்சிட்டு கால் பண்ணுங்க, நான் உங்களை கூப்பிட்டு வரேன். பாபா, ஆனால் என்னடா சாவி திறக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் நேம் அண்ட் இவரோட ஏபி, இந்த ரெண்டு பேர்த்துக்காக தான். நிறைய பேர் பேசுறதுலாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. ஸ்ட்ராபெரி போடலாம். ஜிடியா டைட்டனா? சிவிஷி ஈவோவா? சிவிஷி ஈவோ வேஸ் எத்தனை மணிக்கு தெரியாம ஈவோ? 11:13 தானே? கசாபு நம்பர் மறந்து போச்சு. மியாக்கு ஃபோன் பண்ணுவேன். ஜிடியா? ஹாய் ப்ரோ, ஃபோர் சேவியர். என்ன ஜிடின்னியா? மாத்திரலாம். டேய், வாடா வாடா, பையனே வாடா டேய்.
இதா பேசنا பேச்சு என்ன சார் கே வரையறி பாக்குறேன் ப்ரோ ஜம்பாவும் இருக்கா தலைவரே ஜிஜி கோகுல் ஹேடா छान माया हां வந்துட்டு கரே யாரு இது हाय انا ஒய் எஸ்டே நாளை ஏதா கேக்குதா ஹலோ சொல்லு எப்பி கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் मंथல ஸ்டார்ட் ஆவதா இதான் அவரோட ஃபோன் பண்ணேன் இந்த मंथல வராது ஆல்ரெடி பாதி நாள் போயிடுச்சு சோ நான் வந்து இதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு முடிக்க முடியாது சோ அதனால இட் காட் போஸ்ட்பண்டட் நானா வந்து சீக்கிரம் ப்ரோபோஸ் பண்ணிட்டு ஓடிட வேண்டியதா சரிங்க சார் இந்த சானை போட்டுறலாமா சொல்லாதீங்க செய்ங்க பீன் சொல்றியா எதுக்குமா நீ சொல்லி சொல்ற பாத்ரிமா சே திசா தங்கச்சி இருக்கலாம் தங்கச்சி தா ஒரு செகண்ட் சார் கராஜ் Thank you.
வணக்கம் ஐயா, ஃபேன் ஆஃப் டிஎன். ஹை ப்ரோ. அம்மா ரொம்ப சேடா இருக்கீங்க. ஐயோ ஐயோ, நினைச்சேன் அந்த மேட்ல ஏறினா வண்டி அப்படியே கவுந்துருமேனு. கேக் கட்டிங், கேக் கட்டிங்லாம் பண்ணலடா. முட்டை சாப்பிட மாட்டேன். நான் நோ கேக், ஒன்லி செலப்ரேஷன். சும்மா போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், பேசிட்டு இருந்தோம். உலங்கோன் ஏ, ஹை ப்ரோ, எங்க இருக்கீங்க? யாரையுமே காணமேங்க. காரை எல்லா காரை கஸ்டமைஸ் பண்ணணும். இது இல்லைடா, அனலைஸ் பண்ணணும்டா. அப்போதான்டா குதிக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி இது பாரு, பிளெயினாக குச்சனா ஊந்துறேன். இதை வந்துட்டுருக்கேன். எக்கு பிடிக்காதுலாம் இல்லை, புரட்டாசி மாதம் சாட மாட்டேன். 1 month நான்வெஜ். அதல பரிட்டோக்கு எவ்வளோ கஷ்டம். என்ன செல் பண்ணீங்க? பயங்கரமா இருக்கு. 200 போயிடுச்சுன்னா 7500.
ஒரு நிமிஷம் எவ்வளவு 7500 வாட் சொல்றா தெரியலடா ஏதோ சம்திங் எனக்கு இந்த Facebook இல்ல கிராஃபிக் கார்டு குடுக்கணும்னு நினைச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ ஸ்ட்ரீம் மிஸ் பண்ண போறமே அதான் லைட்டா அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் 40 நவர அபின் மூணு வச்சிருக்கேன் இது எங்க இருந்து வந்து மூணு அபின் இல்லாத வெக்கு போன் எப்படி போகும் ஆமா நீங்க இன்னைக்கு இல்ல மத்தியானம் வந்து இந்த பிரெயின் ஓகானர் போடுறதுக்கு வந்தேன் அது உள்ள சர்வர் புடிச்சு எஸ்டி மூட்ல இல்லையா எஸ்டி மூட்ல இல்ல வண்டானா என்ன பண்ணலாம் தாராளத்தை அண்ணன் கூப்பிடுறியா அப்படியே போன் பண்ண எடுக்கல தாராளத்தை அண்ணன் கூப்பிடுறியா இவன் போன் பண்ண எடுக்கல நீ மொத சொல்லுமா முடியாது ஆ அப்ப வம்புனது பண்ணு இப்ப ஜஸ்டின் தான சனியா ஜஸ்டின் போன் எடுக்க வரைக்கும் உசு பேத்ரம் கிட்ட உம்மன் கடு பேத்ரம் கிட்ட கம்மனு அத செல்ல வாழ்க்க ஜம்மனு சரி சுடி நல்லா போச்சா ஆ வாட் 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 என்ன போச்சு அலான புரியாதுமா அலர்னோ வந்தியா வேற க Facebook இல்ல 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 bro Facebook next month அது இல்ல இது மெயில் போட்டேன் அவளோட இது இருக்குல்ல இல்லையாமா அது கால் பண்றது ஒண்ணு ஒருத்தனை ஏஞ்சினிக்கே ஏ எங்க இருக்க ஜெசினே டேய் டக்குன்னு வாடா டேய் உன்னச்சு ஒரு பெரிய கலாப்பர பண்றீங்கடாங்க நீ வந்து ஊர்லயே இல்ல யாரோ போன்ட பேசறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வா கொஞ்சம் சீர்வா வா ஜஸ்டின் நம்பர் கொடுங்க 602 டக்குனு வா விக்ரத் டக்குனு வா நம்ம விக்கோடா பொருள போலாம் மினரல் பொருளா ஹலோ கால் கால் பண்ணி ஒன்னு முடிஞ்சு ஹாய் bro சூர்யா வாங்க இமா நான் பேசிற அப்புறம் கால் பண்ணுமா நீ இல்ல இல்ல நான் பேசிக்கிறேன் நீ வெயிங்க ஹலோ ஹலோ நீ பொண்ணுகிட்ட பேசற மாதிரியே பேசுற யாருமே பேச மாட்டேங்கறாங்க யோ சுடி ஏடி பண்ற கேக்குதா ஆ இருக்கீங்க ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏட சுடி ஹாய் அதுமா இருக்கானா ம் அண்ணா சொன்னேன் என்ன சொன்னீங்க அண்ணா கூப்பிடு தாராள அண்ணனா ஐப்ல தாத்தா அதுக்கு என்ன அதுக்கு என்ன அவனா அண்ணா கூப்பிடு டேய் ஒரு பெட்டிக்கு அவ தாராள வாழ்க்கையில விளையாடுறீங்களடா வாழ்க்கை நல்லா கேளுங்க இந்த பொண்ணு என் கால்ல இருந்து என் வாழ்க்கை விளையாடுதா சுத்தி அதான் தெரியுமா நம்ம கோயம்புத்தூர் போர்டு இருக்க மாட்டீங்களா அது மேல இந்த சிதா குதிச்சேன் குதிக்கல தள்ளி விட்டாங்க இல்ல இல்ல நீங்க தான் ஜம்ப் பண்ணீங்க ஏய் டேய் டேய் ஆ ஞாபகம் வந்துச்சு தள்ளி விட்டானுங்க பெட் கட்டி இருந்தா 2 கோடி குடிப்பாரு குடிக்க மாட்டேன் கடைசி ஜெஸ்ட் நான் தான் ஜெயிப்பேன்னு தள்ளி விட்டாரு இன்னும் காசு தரல பாஸ் என்னன்னு கேளு மேட்ச் ஏது ஏறுமா இல்லனா பெருமை அந்த ஏறுமா யாருன்னா சொல்லலப்பா சான் ஒரு ஃபோன் எடுத்து எடுங்க தங்கச்சி எழுப்பு அதில் பண்ணுவார் கொண்டார கழிச்சு ஊருக்கு போயிட்டாங்களா எப்படி வருவாங்க கரெக்ட் மார்ச்சிட்டீங்களா இல்லையே ஊருக்கு போயிட்டாங்களே பாத்தியா நல்லா தலை ஏத்தா இருக்கு இவனுக்கு கூட வச்சு இல்லங்க போன் பண்ண சொல்றேன் பண்றேன் பெரிய கோலங்கள் பண்றாங்க ரெண்டு பேரும் அதனால முடியல நானே எதுவும் பண்ணலையா எல்லாம் சேர்த்துக்காதீங்க நான் பண்ணவேனா நீ தான் இல்ல மெயின் எனக்கு தெரியும் மோசமான பிளான்லாம் இருக்காதே எனக்கு பிளான் கொஞ்சம் மட்டும் தான் கெச்சி போடுது சரி முடியலையா நல்லா சுடி பிளானிங் வா சன் வா சன் பாஸ் பாருங்க கோடி கணக்குல குடுக்க போறாரு கிளியர் எட குடுப்பார் அங்க கோடி வந்துறையா ஆமா எவ்வளவு வச்சறானே கேளா நீ கேளா சிரிப்பா இது என்னடா சில்றியா எவ்வளவு இன்னும் இன்பதிருச்சியா ஆ அவ்வளவுதான் பாஸ் வந்துச்சா அம்மா சுடி ருஷன் யோசிச்சியா இவனும் இந்த பொண்ணும் தாராளம் கரெக்டா ஏன் மேட்ச் ஆகறா சொல்லு சொல்லு ஏன் சொல்லு யோசி சொல்லு தாராளம் கொடைக்கானல் ஆ சொல்லுங்க bro நீங்க ஏதாவது ப்ராசஸிங் பண்ண போறீங்களா என்ன போன் பேசுறேன் அதான் நடக்கலாம் மேபி 9 மணிக்கு அந்த மாதிரி தான் bro தெரியும் ஆளுங்க வந்தா பண்ணலாம் இருக்கும் இல்ல இல்ல நீங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போடுற இடத்துல அந்த மிஷின் இருக்கான்னு செக் பண்ணிருங்க இல்ல மாத்திட்டாங்க அது உங்க இடத்துல தான் இருக்கு கமிட்டி உள்ள மாத்திட்டாங்க இப்போ
அவ உங்களுக்கு தெரியுமா மாத்துனது ஆ நாங்க அன்னிக்கே கண்டுபிடிச்சோம் தெரியுங்க இன்னைக்கு இன்னைக்கு தான மாத்துறாங்க இல்ல ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி மாத்துறாங்க இங்கே தான் வந்து போட்டுட்டு இருக்கீங்களா போடல வேற ஒரு விஷயமா அப்ப வந்தோம் தேடும் போது அப்ப இந்த இடம் சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள போனா காணாம போயிச்சு ரைட் அப்புறம் சரி எப்படியும் கொடைக்கானல் சுத்தி சுத்தி போனா டிம்பர் ஃபேக்டரியில வைக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஏன்னா வர்க் வேலை செய்யற இடம் அதே இடத்துல தான் எங்கயா இருக்கீங்களா அப்படியே இது போடும் ராபரி போடலாம் டேய் அப்படியே ராபரி போடலாமா கண்டிப்பா சரி இரு நான் போய் இது கராஜோ மெயின் கராஜோ ஆ இது என்னடா 16 ஏ ஒரே நிமிஷம்டா ஆமாண்டா காசு தர வேண்டியவங்கலாம் கொடுத்தாங்க கார்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வித்தாங்க அப்புறம் வந்து இவர் ரிஸ்வான் ப்ரோ அன்னைக்கு ரொம்ப எல்லாம் சொன்னல அதை கொடுத்தாரு எல்லாரும் கொடுக்கவே காசு வந்துருச்சு மித்ரன் ஐபிஎஸ் ஐ ப்ரோ 63,000 எக்ஸ்ட்ரா நல்லா இல்லை நான் அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு விட்டு தான் அப்படின்னு 100,000 எங்கேயிலேருந்து டாக்டர் ஆ வாங்கியாச்சு அதை வாங்கிட்டேன் அவரே கொடுத்துட்டேன் நேற்று கொடுத்தாரு ஆஃப் ஸ்ட்ரீமில் தான் வாங்கினேன் நேற்று அது எங்கேயா போன சுடி இந்த ஒரே நிமிஷம் அரே மார்னிங் கோலங்கள் பண்ணீங்க அழகா கொண்டா ஜாலியா ரொம்ப நாள் ஆச்சுல சாரம் ஆறு பேர் இருக்கோம் ஆறு பேர் இருக்குமா எங்கடா ஆறு பேர் இருக்கோம் நைட்டன்லாம் வேணாம் நான் ஜிடி எடுக்கப்போறேன் ஜிடியில் தப்பிச்சுப்பாங்க எப்படி ஓகே ஓகே கடை தரேன் டைட்டன் கூட நான் ஓட்டுறேன் நான் போயிட்டு ஜிடி எடுத்தேன் சரி ஜிடி எடுத்து கைட்டு உள்ள விட்டுறேன் சரி ஐயா சுடி ப்ரோ சைக்கிள் சுசன் யாரிட்ட எல்கேஜி ஆ என்ன ரக்கெட் தரதுக்கு ஆ என்ன சொன்னோம் ஒரு ரக்கெட்க்கு 250 ரூபாய் கேக்குறாரு சரி பரவாயில்ல கொடுங்க எல்கேஜிலாம் வேணாயா ஓகே அவங்கிட்ட முதலே காசு குடுக்க போறதுல பொருளை குத்து பிறகுதான்
டூப்ளிகா கார்டு எடுத்தாச்சு அப்படி இல்ல நேத்து ஒன்னு பண்ணாவன் சொல்றோம் கிட்ட அப்புறமா சொல்றேன் அந்த வெஹிக்கிள் டிரைவர் தான bro ஆமா அப்படி அப்படி பண்ணதுக்கு அதான் சொல்றேன் நானு இதெல்லாம் பண்ணானே வா சண்டை ஃபிளிக்கா வா இரு இரு என்கிட்ட அந்த கார்டன் மேன்ஸ் கார்டுலாம் இருக்குது அதை எடுத்து ஒரு கார்டில் வச்சு தந்துடுறேன் ஐயோ சாரிப்பா ஏன் ஹைவே தான் ஹைவேலாம் தேவையில்லை உள்ளே ஓட்டி தப்பிக்க முடியுதா பார்ப்போம் அப்புறம் ஹைவே தெரியும் போனேன் சும்மா தான் பெட்ரோல் பண்ணும் ஹெல்மெட் மட்டும் வாங்கிக்கலாம் இருக்கு அப்படியே போய் மாற்றி வந்துடும் நீ மாத்தினா அதுல பெட்ரோல் போட்டா பிரேம் சார் ஹாஸ்பிடல் கேட்டி சோ அதுக்கு என்ன பண்ற சாராவே இல்ல சாரா வந்தா ப்ரமோஷன் எங்க பாஸ் சான் ப்ரமோஷன் பண்ணல உண்ண நானு நீ இல்ல பண்ணலையே நான் ட்ரைனிங் தான் இருக்கேன் மாத்தறேன் நீங்க மாத்தறேன் நான் கொஞ்சம் நீ நான் பார்த்து மாத்தறேன் ஓ டிரைவர் சீட் உட்காந்துட்டீங்களா திருடுறது கோட் சூட் வேற ஒண்ணு அந்த மோட்டல் பக்கத்துல இருக்க ஃபிளிக்கா வந்துருங்க எல்லாரும் நான் பெட்ரோல் போட்டு வந்துறேன் ஓகே என்கிட்ட கண்ணு ஹாஸ்டேஜ் நான் இருக்கறேன் ஹாஸ்டேஜ் வந்துக்கறேன் எல்லாத்துக்கும் அவனே கூட்டி போறீங்க அட பாய் கண்ணு இல்லன்னு சொல்லினா அங்கே கண்ணு குத்து ஒரு ஒரு ஹாஸ்டேஜ் போடு கண்ணு உள்ள தான் கன்னா இருக்கு இருக்கு எத்த இறங்க முடியலனால கேக்குதா bro சரி அப்படியே நின்னு ம் சைக்கிள் சூசன் which community ask யார் சைக்கிள் சூசன் ம் அச்சச்சோ என் கையில ஒரு காசு இருக்கு என்ன காசு இது பாஸ் தந்த காசு அடா பாவி அத போடவே இல்லையா இறங்கி அது ஒரு பேர் ஏடிஎம் அதல போட்டு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க இதோ இங்க நடந்து போற இந்த பெட்ரோல் பங்க் எண்ட் லெஃப்ட்ல இருக்கு பாரு அந்த இடத்துல போட்டு போ இதோ இங்க ஆப்போசிட்ல இருக்கு இதோ பாருங்க இந்த 169 பக்கத்துல குட்டி ஏடிஎம் இதோ அந்த பேங்க் கே போட்டுக்கலாம் இதோ இங்க வா யா அதோ யா அதோ இருக்கு பாரியா கண்ணு தெரியும் கோடியே 10 லட்சம் ரூபாய் சாதாரணமா வெச்சினு வந்துருக்கு சாதாரணமா நான் கொழுப்பு இருக்கு உனக்கு இல்ல மெக்கானிக் சூசன் ஆஸ்டேஜர் லிங்க் பண்ணா சூசா ஒரு இதெல்லாம் ஆஸ்டேஜர் லிங்க் பண்ற பிடி பாப்பர் அல்லாஹ் டேக் செட் பண்ணும்போது என்ன சார் இது ஏதாவது லட்ச கணக்கல எடுத்துனா கோடியில எடுத்துட்டீங்க பிசினஸ் மேன்னு சொல்லிரோம் போடு ஐடி கார்ட பார்த்தனே ஓ மைனிங் ஐடி கார்ட பார்த்தனே பிசினஸ் மேனா இத்தனை வண்டி இருக்கு ஆனா இப்ப ஜிடி வெயிட்டா இருக்குற மாதிரி இருக்கு ஒரு லைட்டா முன்னாடி ஓட அப்படியே ஆமா கொஞ்சம் வண்டி வெயிட் அதிகமான மாதிரி இருக்கு பாப்போம் ஏன் வந்துட்டோம்டா நாங்க அந்த ஃபிளிக்காக்கு மேல இருக்க ஃபிளிக்கா போயிட்டாங்களோ மறந்து போட பேர் எங்க இருக்கீங்க அந்த மோட்டல் பக்கத்துல இருக்கு ஒரு ஃபிளிக்கா அங்க தான் ஆ அத தெரிஞ்சிட்டு இருக்கோம் பாஸ் அத சான் இங்க இருக்காரு கேட்றீங்க சான் தான் ஆசை ஆச்சு ஹலோ டே அத சாரா இருக்கு நீ எப்போ தான் வரும் சாரா
அடா சரண் லீகா கார்டு இருக்காடா டேய் எப்பா முதல்ல கார்டு எடுத்து வந்தீங்களா எடுத்துட்டேன் ரோடு எங்கெல்லாம் பார்த்தா டிரைவிங் ஸ்கில் வேற லெவலு பட் கூட வரவங்க அரைப்பி தான் செல்லு பிரவீன் ஹாய் ப்ரோ வெல்கம் வெல்கம் மித்ரன் ஐபிஎஸ் ஹாய் ப்ரோ வாங்க மசுரச்சா வேற லெவல் யா ஹாசி சென்டர் போடுங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் ஏ ஒரே நிமிஷம் ஆ வரேன் ஏ ஸ்டார்ட் பண்ணலாமா ஏ ஒரே நிமிஷம் ஆ ஒரே நிமிஷம் ஆ வரேன் ஐயா கதவு திறந்து இருக்க ஒண்ணு பிரச்சனை இல்லையா அது திறந்து இருக்கா அப்ப நான் வந்துறேன் வா வந்துறேன் போலாம் 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 ஏன்டா உள்ள வர்றீங்கல்ல வரேன் இது எங்களுக்கு மூடி இருக்கா பாக்குறேன் இருங்க நான் கொஞ்சம் திறந்தா இருக்கு இல்ல இல்ல அந்த மெக்கானிக் ஷெட் பக்கத்துல இருக்குல அங்க வாங்கலாம் சரிங்க எல்லாம் சரி ஹாய் ஜோவின் ஹனா த மறந்துட்டேன் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் தா இது சொல்லியா நீங்க ரெடி பண்ண சொல்லீங்களா அது என்ன எத்தனை மணிக்கு வேணும் அதுவா ம் ரெடி ஆயிச்சா அப்படியேடா ஏர் போட்டு ஆமா ஒரு 9 மணிக்கு ஓகே ரெடி பண்ணிடலாம் ம் ரெடியா தான் இருக்கு அப்படியா பண்ணிடலாம் ஆ ஓகே சூப்பர் தான் இருக்கு ஓகே ஓடு ரெடி பண்ணிட்டாங்க ம் ஓகே ஓடு ரெடி ஆயிடுச்சோ 9 மணிக்கு இன்னைக்கு வேற லெவல் பண்றோம் பின்னாடி ஒரு ஃப்ரீ கார் இருக்கு பாருங்க ப்ரோ ஆ என்ன மெயின் கராஜ் வாங்க போய் பாத்து ரெடி பண்றோம் சொல்யூஷன்ஸ் பக்கத்துல பறந்தே ஆவறோம் அந்த பாவிங்களா யாச்சு போட்டாங்களே யாச்சு போட்டாங்க இருப்பாங்கல ஒரு பையனையும் காணும் ஏடிசி இல்ல ஏடிசி ஓட்டுற பையன் ஒருத்தன் கூட இல்லையா என்ன பிரச்சனையா என்ன இது எல்லாமே எல்லாத்தையும் திறந்து வச்சு போயிடறாங்க ஆமா அங்க யாச்ச போட்டவா அத்த 10 நிமிஷத்துக்கு ஒண்ணும் கிடையாது மை காட் பீடி இருக்காங்களே நமக்கு இல்ல நம்ம தேடி ஆறு பேர் தான் இருக்கீங்க நீங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சத கரெக்டா இல்ல கோயம்பூர் போறோம் பாத்தனா பாத்தனா வச்சா நல்லா இருக்கு இந்த டைம்ல சொல்லுங்க ப்ரோ ப்ரோ நான் இப்ப ப்ராசஸிங் எல்லாரும் போயிட்டு உங்க சைடுல செடியை பறிச்சு நீங்க ஃப்ரீ தான் ப்ரோ சொல்லுங்க பண்ணிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல இல்ல அதுதான் நீங்க பண்ண மாதிரியே பண்ணிடுவோங்க அதுக்காக தான் ஆ ஓகே ஓகே நான் ஒரு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல நாங்க வந்துறோம் நான் திருப்பி அப்ப கால் பண்ணுங்க ஓகே ப்ரோ ஓகே ஓகே இவங்க அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்களாம் வா போலீஸ் சூப்பர் வா நான் கரெக்ட் ஒரே நிமிஷம் இதோட பாருங்க வரோம் கோயம்புத்தூர் போயிட்டு ஹாஸ்பிடல் மட்டும் போயிடுங்க ப்ரோ ஆதி கண்ணு இங்க வந்து மூடி இருக்கேன் வா 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 பாரலாம் வா நான் வேலைக்கு வரேன் இங்க அப்பா ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா இங்க இருக்கு ப்ரோ ட்விட்டர்ல என்ன ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க இருக்கு இருக்கு என்கிட்ட இருக்கு சொல்லுங்க ஆ க்ளோ ப்ளீஸ் க்ளோஸ் ஆல் தி பேங்க் டோர்ஸ் அண்ட் போடு போலீஸ் இருங்க நான் போட்றேன்
எதுக்கு வந்தீங்க நீங்க? அம்மா யாரோ வரானாங்க. எங்க போறோம்? ஹலோ சார் சொல்லுங்க. ஐயா சப்ளைஸ் விக்கணும் உங்ககிட்ட ஸ்டோன்ஸ் எல்லாம். அப்படியா? ஆமா நம்ம கருடன் மேலலயே தான் வெயிட் பண்றேன். எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒரு 6000 கிட்ட இருக்கும் ஐயா. உங்க பேரு? டாங்லி டாங்லி. டாங்லியா? சரி வாங்க. ஆமா. அங்கேயே தான் வெயிட் பண்றேன் கருடன்ல. வரீங்களா? தோர. அது நம்ம சைட்டுக்கு போனும். சைட்டா தெரியாதயா? இது இருக்குல்ல. சரி அப்படியே ஒரு கா நான் வரேன் இங்க நான். ஓகேயா. ஏடிசி ஆபீசர் யானோ ஒருத்தரை பிடிக்கணுமே. ஒரு ஹெலிகாப்டர் வேணுமே. ஒரு ஹெலிகாப்டர் இருந்தால் தான் நல்லா இருக்குமே. ஏடிசி ஆபீசர் யா இருக்கா சுடி பாஸ் எத்தனை வருஷம் பாஸ் பாஸ் தூங்கிட்டு இருக்காரு இருக்கீங்களா அப்படியே கம்யூனிட்டி ஹவுஸ்ல இருந்து நேரா வந்தா ஒரு ஆஃப் ரோட் இடத்துல 3042 அதுக்கு முன்னாடி தூங்கிட்டாரு பையா தூங்க போறேன் எந்த ஃப்ளிக்கா இவ்வளோ நேரம் தேடி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க யாரோ ஓகே பாய் ஓகேடா ஓகேடா ஆ வந்துட்டா சொல்லுங்க ஐயா அதாவது இந்த மஷ்ரூம் வந்து நாலு எடுத்துக்கலாமா இப்படி எதுக்கு இந்த சைட்டுக்கு வேண்டாமா எதுக்கு வந்துக்கோ ஓகே இப்படி கம்மிட்டு வந்து நான் ஒருத்தர் இது விற்கணும்டா அவர் போய் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அது வரையும் அவங்க கூட இருங்க நான் இதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடும் அவங்க வர இன்னும் ஒரு 20 minutes ஆகும் நாங்கள் சரி ஓகே பார்ப்போம் தெரிஞ்ச போலீஸ் இருந்தால் கம்மி தான் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆ ஆ டிஃபண்ட் பண்ண அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ்னு நீங்க சார் கேக்குதா இல்ல அவங்க அதாவது அந்த கேங் உள்ள இருக்கும் bro ஓகே போலீஸ் வந்த பிறகு நம்ம வெளிய இருந்து நோட்டம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் அவங்க பேக் ஷாப் அடிக்கலாம் கத்தாதமா தயவு செய்து இன்ன அடி ஓடு வாய்ஸ் முன்னால போய் அடி வாங்கிட்டு இருக்கோம் ஆமா நான் பாரி எம்எஸ்ல இருக்குது ஹலோ bro கேக்குதா ஆ கேக்குது கேக்குதுயா நீங்க உங்க பரிட்டோ உள்ள விட்டுருங்க இந்த கார்ல போயிட்டு வேற ஒரு இடத்துல பரிட்டோ ஹைடா சந்தோஷ் ஹைடா எல்லாரும் எங்க இருக்கீங்க Thank you.
சான் நீங்க போங்க நான் ஓடியே வந்துறேன் ஃபங்ஷன் பிளேலிஸ்ட் சன் அலன் குமார் அலன் குமார் சமையா இருக்குண்டு ஓகே யாரும் இல்ல ஓகே இல்ல ப்ரோ கேக்குறேன் வந்துட்டியாம பாத்தீங்களா சென்டர் ஆனா வண்டி கொஞ்சம் பிக்கப்லாம் இல்லடா இது சரியா சரியா ஓகே ப்ரோ உங்க பரிட்டோ இங்க எடுத்துக்கோங்க ப்ரோ ஆ ஓகே யா எடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படியே என்ன ஃபாலோ பண்ணு யா ஆ ஓகே இப்போ பண்ற மாதிரி வீடோ ஹலோ போலோ கேமர் வாங்க வெல்கம் வெல்கம் தசிந்தா சாகரத்து வலிச்சிருக்கிட்டு இருக்கான் அப்ப செத்துட்டாரு கன்ஃபார்ம் கட்டுறாரு கட்டுறாரு வாங்க கட்டனா காலி ஹாய் ப்ரோ செந்தில் குமார் பிக் ஃபேன் தேங்க் யூ சோ மச் ப்ரோ அட பண்ற பண்றேன் சைடு தனில வளர்க்கறா நடற அவர் படுத்திருக்கிற போஸ் அந்த பாருங்க சீக்கிரம் ஒரு போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருமா வாலிபர் அகால மரணம் ப்ரோ டாங்லி வந்து 6300 போட்டுக்கோங்க ப்ரோ300
ஏடா ஜஸ்டினே அந்த 3011 அந்த எட்ஜ் தண்ணி ஊத்தி காபாத்திட்டீங்களா இல்ல இல்ல பிரேக்கிங் கம்மி ஸ்கிட் ஆகுது பிக்கப் கொஞ்சம் பாத்துனானே பிக்கப் கொஞ்சம் ரொம்ப வசதான் இந்த காரை விட எப்படி சொல்றது இப்போ நிசான்லாம் விட இந்த கார் ரொம்ப ஸ்பீடு கம்மியா தான் இருக்கு வெறும் ஸ்ட்ரெச்சில் தான் வந்து போகும் போல சிட்டியில் பூந்து பூந்து போகிறதுக்கு அண்ணா இன்னும் உங்களை சேட் பண்ண முடியல எல்லாம் அது பண்ணியாச்சு நேற்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாத ஆனால் இருந்தாலும் எனக்கு சோம்பே தர மாதிரி எப்படி இல்லைடா இல்லைடா போட்டிருக்கேன் அது ஒன்றும் அது ஒன்றும் என்ன சொல்கிறது பேசுகிறேன்னு நாங்கள் பேசிட்டு தான் சொல்லுவோம் டக்கு டக்குன்னு பண்ண முடியாதுல்ல அது கொஞ்சம் எக்கனாமிலாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன்னு நான் வேறு அந்த ஃபார்மேட்டை ஒழுங்காக புரிஞ்சுதான் தெரில அவரே ஒன்றும் ஆன்லைன் வரல அந்த சொன்னவர் அவர்கிட்ட தான் பேசணும் எனக்கு நேற்றே வந்துச்சு ஆக்சஸ் எப்படி இங்கே தான் நம்ம ராஜதந்திரம் பைக் சாகசம் எடுத்துட்டானா செத்துட்டா கூட வர என்ன கூப்பிட்டான் அவன் காப்பாத்தியான பாவைய வருது ஆமா வரும் வரும் அதை யூஸ் பண்ணாதீங்க ஓகே அது அவங்களதே யாரோ ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க ஆரம்பிக்க போறாங்க ஐயோ ஜஸ்ட் தூக்கிட்டு போயிடலாம் தாங்க ப்ரோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சேல் நீங்க பண்றீங்க ஆமா ஆமா அது பேக் ஸ்டாப் ஆ வந்துருச்சு சார் மிக்க நன்றி சார் ஹார்லா நான் ஜோசப் நேம் ஓகே ஜோசப் சார் மாமி நான் டெபாசிட் பண்றேன் bro அமௌண்ட் ஓகே bro வெயிட்டே மாமி நினைச்சிட்டு இருக்கல நல்ல வேலை இவங்கலாம் போய் யாரும் சாவலையும் போய் இது வேற பண்ணணும்
அந்த ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சைடுல. இவ்வளோ ஸ்ட்ரெச் இருந்தால் வண்டி 240 போகுது. சரி, இந்த ஸ்ட்ரெச்சிலலாம் வண்டி குறைய சொல்ல முடியல. ஆனால் சிட்டிக்குள்ளே அப்படி வர முடியும். இப்போ சாம 9 மணிக்கு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டிஸ்டன்ஸ். இதுக்கடா ஹெலிகாப்டர் இருக்குடா, ஒருத்தனை உள்ள இல்லையே. ஹெலிகாப்டர் சீன் வச்சா தான் மஸ்ஸா மஸ்ஸா கித்தா இருக்கும். பிஸ்டல் தானே காம்பாக்ட் தான். ஓகே, யார் ஏறாதீ நம்மால. ஓகேவா, மாலா இது அந்த சாராவோட பபிள் கம் ப்ளூ கலர் தெரியும்ல உனக்கு? சரி, எப்ப கஸ்டம் சொல்லுவேன், ஒரு 10 நிமிஷத்துல வரேன். கார மாசா கெத்தா எந்த கார? அவளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கிளாஸியா பிடிக்கும்னா. ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கிளாஸினா இந்த கார அடிச்சிட வேண்டியது தான். சிவிக் இருக்குல்ல. நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆ சரி bro, நாங்க வந்துறோம்ல. ம், யாரும் ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஹலோ, ஏய் சீக்கிரம் வாடா, பார்த்தா ஓடி 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 சண்ட சண்ட சண்ட. இந்த மெயின் கிராண்ட் இருக்கு, இத வந்துட்டீங்க. சீக்கிரம் ஓடி, இங்க ரெட்லா இருக்கியா? யா GT 6 ல வந்துறீங்க ஃபர்ஸ்டா? வந்து நீ பண்ணி பத்துக்கு அப்படியே வந்து. ஓகேவா? ஏய் என் கூட ஹாலிசன் இருக்கு. ஏய் வந்தா ஜோடி தான் வரீங்களா? அவங்களும் இப்பதான் வந்திருக்காங்க. அட போய் கிராஷ் ஆயிச்சுறா நீங்க. பாவத்த இது மட்டுமே 1.5 GB எடுங்க. ஓபன் பண்ற எல்லாத்தையும் தெரிச்சா வேற எல்லாம் பண்ணினா.
இப்போ வந்து இதோட ரேம் எவ்வளவு இருக்குன்னு பாப்பாமா. அது 1.5 GB எடுத்தது. ஸோ டாஸ்க் மேனேஜர், லெட்ஸ் கோ டாஸ்க் மேனேஜர். இது பார்த்தனா 500 MB. இட்ஸ் குட் ரைட். 1.5 GB எங்க, 500 MB எங்க? சா கேவலமாக பண்ணுது இந்த குரோம் மஸ்ராட்டி. ம், வசந்த் ப்ரோ நேற்று நைட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்களா அவர் முடிச்சு? இது எப்போ சாரா நீ இங்கே வர? கிஃப்ட்லாம் பண்ணல. அடப்பா இந்த ட்ரெஸ் காணுங்க. யார் ப்ரோ? போலீஸ் வந்துட்டாங்க வந்துட்டாங்க. மாஸ் மேலதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஹலோ கேக்குதா? விடிச்சிருச்சியா? கேக்குதுதான். விடியா? எல்லாம் எல்லாம் மஸ்ரூம் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, மஷ்ரூம் போட்டுக்கோங்க. ஆளு சாடி குதி. ஏறுங்க ஏறுங்க. ஏ சுடி, நம்ம பேக் ஷாப் பண்ணுவோமா இல்ல ஃப்ரண்ட்ல போய் அடிக்க போறோமா? அவ எப்படி யார சும்மா சுத்தனாலே போ? 9 போலீஸா? அதான் சொல்றேன், ஹோல்ட் பண்ணி ஆடு, ஹோல்ட் பண்ணி ஆடுவோம். வாங்க, அத உள்ள ஹோல்ட் பண்ணுவோம். மேல அவங்க எதிர் பில்டிங், பக்கத்து பில்டிங்ல ஹோல்ட் பண்ணி ஆடுவோம். ஓகே மாஸ், இப்போ நாங்க என்ன பண்ணட்டும்? ஏ போலீஸ் வரட்டாதா? போலீஸ் வரட்டாதீங்க. இல்ல வரக்கல வரக்கல. ஓ பிடி சுட்டு அவங்க அந்த ஏரியாலயே இருக்க கூடாதீங்க. ஏரியா தெரியாது பாஸ். அவங்க என்ன ரெடியாங்களா? கிடையாது. நம்ம சரௌண்டிங்ல இருக்க யாரையும் துரத்த வேண்டாம். யாரோ என்ன, யாரோ நான் போலீஸ் நினைச்சு என்ன சுடுறாங்க ப்ரோ? அடி பண்றேன். ஃபர்ஸ்ட் போலீஸ் மட்டும் தான சுடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. படிக்கட்டுல நடந்து வந்தா டபால் டபால்னு கால்ல சுடுறேன். நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இவங்க இந்த பில்டிங் இருக்காங்க. மாஸ் 85.58 ஆ. ரெடியா? ரெடியா? 85.58.
ஏய் என்னால இறங்க முடியல மாரி இல்ல ஆ ஹலோ மரியாதையே ஒரு மெத்து குடுங்க bro நாங்க நீங்க process பண்ற ரைட் பில்டிங்ல இருக்கோம் ஓகேவா சுடி bro கனி bro அவங்க வந்து சொல்லிட்டு தான் bro போவாங்க சுடி bro நே நே என்னன்னு சொல்லிட்டு போறாங்க ஏ அபின் இருக்கா அபின் இருக்காமா இருக்குடா என்னமா ஒண்ணே ஒண்ணு தாங்க 99 ல இருக்கு ஒரு மஸ்ரூம் போட்டேன் வேஸ்ட் பாக்கெட் ஃபுல்லா இல்ல பாக்கெட் லோட் ஆகலடா இறா ஆ 99 கேக்குறா ஒரு ஆ யார் என்ன சொல்லிட்டு போறாங்க ரேடியோல பேசுறானே நான் சுடி 85 சொல்லியா போலீஸ் வந்து நீங்க என்னமா பண்ணுங்க அப்படினு போயிட்டாங்க திரும்ப அப்படியே சரி ஓகே நீங்க எது போடாதீங்க போட் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நாங்க எல்லாரும் போட் வேஸ்ட் பண்ணோம் அடா அபின் சுசாமி நம்ம process ஆரம்பிச்சிரோமாயா ஹாலே process காலி bro நீங்க கஷ்டம் bro எங்களது முடிஞ்சி நீங்க போறதுனா உங்களுக்கு போட்றங்க நாங்க அங்க வந்துறோம் அதுக்குள்ளே முடிஞ்சா எடுத்துட்டே அம்மா தான் போட்றங்க அடா நீ கம்மியா தான் 100 friendly fight thank you man va nivela va nama mathena vacha mari ite nanu solrad ya vandha solrad ya vandha vachiringa appa ellathiyum first unga vandila irukadhe vella edunga number number ready vandhala ama illa number ready bro ஆ நான் கிறிஸ்டோபர் பேசுறேன் சாப்பர் இது கேட்டிருந்தீங்களா ஆமா bro எப்போ உங்களுக்கு தேவைப்படும் ஒரு 920 அந்த மாதிரி bro இல்ல யார் யாரெல்லாம் பில்டிங்ல இருக்கீங்களா வாங்க பில்டிங் அடில இருக்கு வெறும் இந்த மெயின் ஐலண்ட் இருக்கும்ல ஓகே எங்க இது ஓகே ஆ ஏறிங்க ஜீப்ல போறீங்க மெயின் ஐலண்ட்னா இந்த நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஆமா ஏர்போர்ட்ல இருந்து கேயோபெரிக் ஐலண்ட் போறோம் ஓகே ஜியோ ஓகே நான் ஏர்போர்ட்ல தான் இருப்பேன் நீங்க வரும்போது கால் பண்ணுங்க வந்துருச்சு கால் பண்ணுங்க ஓகே bro thanks பாருடி போடு மூணு என்ட்ரன்ஸ் போடனால இல்ல அவங்க வரல அது இல்லாத ட்ரக் உள்ள வச்சிரு போட ட்ரக் என்ட்ரன்ஸ் போட்டாங்களா வரல சக்சஸ் ஆச்சா வரல இல்ல 100 கம்யூனிட்டி சப்போர்ட் வந்தது அவங்க பார்த்ததனால போயிட்டாங்க கரெக்ட் அவங்க அப்புறம் ஸ்பெசிபிக் பேங்க் அவுட் ஆயி வந்துருச்சு இல்லன்னா ஏறி இருப்பானே ஆ சிவா bro ஆ சரி சுடி bro ஏ எத்தனை மணிக்கு வரணும் நீங்க சொல்ற டைம் தான் 9:30 எங்க கேவ தானே அங்க தான் இருக்கீங்களா நான் பார்க்கல ரெடி ஆயிச்சேன்னு தான் சொன்னாங்க அப்படியா ரெண்டு பேரு கிட்ட உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாதா எங்க ரெடியா இருக்கீங்க எனக்கும் தெரியாது ஜேடிக்கும் தெரியாது சிவா காலை bro மட்டும் தான் தெரியும் அவர் வந்து இன்னும் வரல ஓகே சரி bro adi chichi kootu peringa bro garage ku vandi off aayirchi ya off aayircha idichirthi yaari adu jeevagan idichi kootu ponga bro garage ku pinnadla irundhu vandu oh inga da impound irukku impound la eduthukalam ya vaaya வேறவண்டி எடுத்துக்கலாம் வாயா போயிட்டு மசாடி ரெடி பண்ணு ப்ளூ இந்த ப்ளூ போட்ட Thank you.
இதெல்லாம் எங்க வருது எல்லாரும் போயிட்டு ராபரி போடுவோமா பெசிபிக் மா முன்ன நம்ம ராபரி போடுவோமா ராபரியா ஸ்டாபரி போடுவோம் ஐயா நான் வந்து ஒரு ஐயா ஒரு சூப்பரான எஸ்கேப் ரூட் வெச்சிருக்கேன் அது உள்ள எடுத்துட்டு போறல அது வந்து நான் சொல்றத விட காட்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதே இடம் சொல்லு நான் இன்னைக்கு வேணும் போடணுமே போய் எல்லா ட்ரக்கும் குத்துட்டு வராதிங்க தயவுசெய்து சொல்றேன் போடுங்க டீம் மட்டும் இது குட் ஐடியா லர்க்க போனாட்ல மண்டை அடிச்சிட்டே பாருங்க இல்ல சூட் ரெடி பண்ணனும் நானு ஸ்டா நம்ம ஒரு ஷர்ட் கலர் போடணும் நீ வேல இருக்கு எனக்கு என்ன பா இந்த கார் ஆமா காரட் இல்ல ஹார் கன்சேஜு சாரா வைக்கிறது தானே ஆமையும் சொல்லுங்க மேம் ஆமா ஹாலே பேசிட்டான் ஒன்னு வந்து ஏறல அது எந்த இடம் ப்ரோ கயவரிக்கோல எங்க தெரியுமா
இப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ யோசிக்கணும். நான் ஷர்ட்டு அதை மாற்றணும், ரோஸு ஓகே, கார் ரெடி பண்ணியாச்சு. ஐடி கட்டியா? ம், 2,60,000. எவ்வளோ? 2,60,000. ஓடு ஓகே, இதெல்லாம் ரெடி. ஹாய், எங்கேயா போறீங்க? ரேடியோ யாருக்கு காரு? உனக்கா அவளுக்கா? இந்த காரு வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்கேன். யாருக்கு கிஃப்ட் பண்ண போறேன்னா தெரியல, பட் பாப்போம் எப்படின்னு. இது பிக்கப் ரைட். ட்விட்டர்ல சூன் பாப்பேன். ஒரே நிமிஷம் சரியா, ரேடியோ அமுக்கி வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், போக மாட்டேங்குது. ரேடியோ பட்டன் மாட்டிக்கிச்சு. வேணாம், மண்டே கட்டிட்டாங்க. இல்ல இல்ல, பெட்ரோல் போட்டுட்டு இருக்கம்மா. ஆமா, அது அப்புறம் சரியாயிடும். என்ன பண்ணலாம்? இங்க ராஜுகி சொல்லடா, என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராபெரி போட்டுருங்க. ட்ரெஸ்ஸே வந்துவிடு, கலர் வந்துவிடு. யா பாவி, கலர் வரவே மாட்டேங்குது சனியா. டேய், என்ன பண்ணுறது, கலர் வர வைக்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்ததுனா இதெல்லாம் நடக்கணும். ஏய், வந்துடு. ஏய், மங்கொடி வெயிலில் என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சரி, ட்ரெஸ் மாத்தி பாப்போம். யாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஹர்ஷத் மேம் தான். மைனிங்ல வேகன்சி இருக்கா ப்ரோ? இவன்டா மைனிங்லாம் கேக்குறான், ஹர்ஷத் மேம் தான். ஹெல்மெட்டு ஹலோ சார், நான் சந்தீப் பேசுகிறேன். ஓகே, மெட்டீரியல் கொஞ்சம் சேல் பண்ணணும், ஒரு 3,000. ஐயா, ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வரட்டுமா? சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுங்களா? ஓகே ஓகே. நீங்கள் ஒன்லைன் வரைய இருப்பீங்க சிட்டி உள்ள? நான் இப்போ சேல் பண்ணிட்டு போகலாம், கொஞ்சம் வேலை இருந்தது. சரி, சேல் பண்ண நைட்டு தான் வருவேன். நான் அப்போ இருக்க மாட்டேன். அதான், எத்தனை மணிக்கு? நான் நைட்டு 12 மணி 12:30 இருந்தேன். அந்த மாதிரி டைம். சரி வாங்க, சரி வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க, நான் விற்று கொடுத்துருப்பேன். ஓகே, எங்கே வரணும் தெரியுமா? எங்கே? எங்கே இருக்கேன் நான், ஆஃபீஸ் சென்டர். ஆஃபீஸில் விற்க முடியாது, கரெக்டாக ஜாப் சென்டர் கராஜ் தெரியுமா? ஜாப் சென்டர் கராஜ் இல்லை, கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? கஸ்டம்ஸ் பக்கத்தில் ஒரு பக்கத்துலையா? ஆஹா, கஸ்டம்ஸ் இருக்குல்ல, கஸ்டம்ஸை தாண்ட ஒன்று ஒரு கராஜ் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்துடுறீங்களா? நினைக்கிறேன்.
2742 பார் ஒரே ஐடி தான் போடு சரி இவர் வரதுக்கு வரணும் அது வரையும் எங்க போறலனா போறலாம் ரெஸ்க்யூ பண்ண போறேன் சரி நான் கொன்னத்துல வரேன் ஓ ஹாய் பை மறுபடியும் பெட்ரோல் போயிடுச்சியா அனு லகேஷ் கேக்குறாங்களே யாருமே இல்லையா ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து யாருமே இல்லையே இந்த பசங்க என்னடா ஒன்று கூட டேய் என்னடா என் ட்ரெஸ்ஸே மாறல ஆ இல்லையா என்னடா இது டேய் என்னடா இது ஷாய் ஆமா பார்த்தேன் நானும் அந்த டைம்ல நானும் தானே சிட்டியில இருந்தேன் என்னடா இது நமக்கு மட்டும் என்னென்னமோ நடக்குது சச்சு பையன் பார்த்தியா ஃபுல் டென்ட் போட்டு வச்சிருக்கானுங்க படுவாய் ஆ ப்ரோ வந்துட்டு இருக்கீங்களா ப்ரோ ஆ வந்து வந்து கே ஆ ஓகே ஓகே அட பாவி ஃபுல் டென்ட் போட்டு வச்சி உன் பண்ற கூத்து இருக்கு பாரு படுவாய் யார் சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் வேற எவனா பார்த்து சொல்லிட்டு போகிறான் வாஜா தாள்ளல்லும் டாள்ளல்லும் பொரிட்டோலே வராரோ மனுஷன் ஆனால் என்கிட்ட அந்த ப்ராசஸ் பண்ணுற இது இல்லையே டாக்குமெண்ட் என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது ஏன் பண்ணு சார்
கேமின் இரண்டு கண்கள் இங்கே உள்ளது. ஓகே ஒரு சித்திரம் வாங்க போ. சொல்லுங்க ப்ரோ. சேல் பண்ணுமா? ஆ வாங்க வாங்க, இதில் தான் இருக்கேன். சேல் பண்ணுற இடத்துல தான் இருக்கேன். கலரை மாத்தி பார்ப்போம். என்னடா சிட்டப் மாதிரி எடுக்கிறோம்? யாய் வந்து தலை பாவி. ஏய் என்னடா டாய், ஆ வந்துருச்சு போடியா ப்ரோ. ஹலோ, ஆ உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ, என் பேர் சாண்டி. சாண்டியோ? ஹாய். பாவம் அந்த முதுகு என்ன சொல். ஆமாம் மண்டையே கழுவிடு. இல்லை இல்லை வந்துருச்சு. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பீனு மஷ்ரூமு எல்லா எல்லைகளும் நான் தான் வச்சுருக்கேன். நினைக்கிறேன் பிடிக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். வந்துச்சா ப்ரோ? ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா மூணு நாள் சுத்திட்டு இருக்கேன் நானு. எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? 8000 இருக்கு. 8000ஆ? கொஞ்சம் இருக்கு. எது கையிலே வச்சிருக்கீங்களா? ஆமா. இது மட்டும் மட்டுமா? ஆ நீங்க கிளம்புங்க ப்ரோ, நீங்க எடுத்து போய் டெபாசிட் பண்ணிடுங்க. ஆ பேசுறேன் வரேன். ஓகே பை. ஹரியா
Yeah, wow. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது தானே பார்த்துக்கலாம். 10 லட்சம் தானே கவுண்ட் வச்சுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற 10 லட்சத்தெல்லாம் எடுத்து போய் போட்டு வந்து இந்த பையன் கிரைண்டை தவிர இருக்கணும். ஒரு மியூசிக் பாக்ஸ் வாங்கணும், அங்கங்கே பிஜிஎம் போடுறதுக்கு. நான் கால்குலேஷனே பண்ணாமல் அப்படியே அவருக்கு கொடுத்தேன், 10 லட்சம் மட்டும். சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறது, கால்குலேட்டே பண்ணேன் நான், வெறும் 10 லட்சம் தான் எடுத்தான். அவன் எவ்வளோ வந்திருக்கேன் ஆகணும், அப்பதான் ஒரு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குங்கயா. அதான் சார் கேளு, கையில் நோக்கி எழுவது. ஆ, ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ஸ்லோவா இருக்கும் ரொம்ப. ரைட்டு, கொஞ்ச நேரத்துல வெடிக்க போதும்னு நினைக்கிறேன். ஏய், அப்பெல்லாம் தள்ளக்கூடாதியா, என்ன ஆகுறது அப்புறம், காசு போயிட போறா இல்லையா? ஆமா, ஆமா, சிரிக்கிற வெடிக்கோட ஜாலியா சொல்ல தெரியுதுல்ல. இல்ல, சரி ஆயிடுச்சு, சரி ஆயிடுச்சு. கொஞ்சம் இருக்கா? ஏ, கொஞ்சம் ஜோசப் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் ப்ரோ, எல்லாம் அரேஞ்சு, நீங்க யார் கூட வர வேண்டியதுதான். அப்படியா? ஏதோ ஒன்னும் சாராவே வரல. சாரா வந்து மெயினாலே வரலையாண்ணு. 9 மணிக்கு வருவாய், வர டைம் தான். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் கரெக்ட்டா. சூப்பர் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்புறீங்களா? அந்த மெயிலுக்கு. ஆமா, ஓகே ஓகே ஓகே, நான் அனுப்புறேன். ஆ ஆ, ஆமா ஆமா ஆமா, டேய் ஓடி ஓடி. கொஞ்சம் பண்ணியா, வித்துட்டு வந்துட்டு கொஞ்சம் பண்ணியா, கொஞ்சம் பண்ணியா. யார் காலில்? டாக்ஸி ஒருத்தர். அவருக்கு என்ன வேணுமா? நாகராஜன் சொல்லு, என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டா? ஆடு, ரே ஸ்ட்ராபெரி தான். கன் வாங்கிட்டேன், பெரிய கன்னு. வாங்கிட்டீங்களா? பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. எதுக்குமே யூஸ் ஆகுதுல்ல. எதுக்குமே யூஸ் ஆகலையா? ஆமா, வர இருக்கு.
வந்துருச்சா குஜி? ஹலோ போயிருக்க. ஆ ஓகே. அவ்வளோதான். ஓகே குதிரை மருங்க வந்துருச்சு. ஓகே பாய். பாய். அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ராபாய் போடலையா? இல்ல நான் ஊர் விட்டு கிளம்புறேன். ஓகே கொஞ்ச நேரத்துல கழிச்சு அப்புறம் வருவேன். ஓகே நான் மட்டும் என் போன்ல பாத்துக்கிறேன். அடப்பாவி அவன் குத்ததுல இப்ப வெறும் 2 லட்சம் தானே எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். முன்னாடி வாங்கின ஒரு 10 லட்சம் இருந்தது பத்தியா, அதையும் சேர்த்து தான் ஒரு கேல்குலேட் பண்ணி கொடுத்தேன் எக்ஸ்ட்ராவா. பாய் எப்படி சொல்லிட்டியாடா பார்த்து ஸ்கேம் பண்ணிட்டியாடா, அதுவும் இந்த தொழில. வீட்டு ட்ரெஸ்ஸாக போடுவோம், முதல்ல ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணோம். வேணாம் வேணாம் கால்லாம் பண்ண வேணாம், ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் காலே. இப்போ வரையும் அவளுக்கு நம்ம சிட்டியில் இருக்கோம் தெரியவே கூடாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு யாரு திடீர் சாரா இங்கே வந்துட போதுரா ஐயாப்பா பண்ணிடும். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. சரி வேற கராஜில் வந்து நான் இது வச்சுக்கிறேன். இப்படி கையில் இருக்க இல்லீகல்லாம் வச்சுட்டு வந்துடும். டுடே 1C காலி. ஆமாண்டா ஒன் அது 1 கோடியா எத்தனை கோடின்னு தெரில, அது வேற பில் போடுவாங்க அப்புறம். ட்ரீம் சொல்யூஷன்ஸ் லெஃப்ட் டாட் லெஃப்ட்லியா டாரான்னு ஏதாவது ஒரு டாட்டு இருந்தால் போடலாம். மற்றபடி என்ன டாட்டு போடுற சொல்லு, ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ இனிமேல் தான் பண்ணுவேன். எல்லாரும் அதுக்கு தான் வெயிட்டிங். விக்கி வீட்டு இப்போ ட்ரெஸ்ஸு கடையில் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றணும். நல்ல மாசாக ஒரு ட்ரெஸ்ஸு மாடலா பண்ணுற சொல்லியா? என்னடா சும்மா இருக்கேன், என்னாச்சு? ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. என்ன நடக்க போகுது? ஒழுங்கா சொல்லிடு. சூன் சொல்லு. ஸ்பாயிலர் பண்ண ரொம்பல ஸ்பாயிலரா? ஏய் நான் அதுல பங்கு எடுத்துக்கறேன். நீ ட்விட்டர்ல பாப்ப? ட்விட்டர்ல பாப்பானா? ரைட். ஆமா ஓகே. எல்லாம் எல்லாம் எல்லாரும் கெட் ரெடி ஃபார் த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ வந்து எப்பவுமே என்னதான் எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுவீங்க ட்ரெஸ்ஸில். ஸோ வந்து இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்? கேஷுவல் இதே மாதிரி கேஷுவல்ஸ் போட்டு
ஒரு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கா ப்ரோ ப்ரொபோசல் அம்மா. ம், ஸோ என்ன அட்ரெஸ் போடுறதுன்னு பார்த்துக்கேன். ஆ ஹலோ கேக்குதா சரா? கேக்குதே. வந்துட்டியா? எங்க இருக்கீங்க? நானா அதோ ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட பேசிட்டிருக்கேன். அந்த மைனிங் ப்ராப்ளம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டா? சரி ஓகே. ஆ ஃப்ரீ ஆயிரு, நான் வந்தோடனே கொஞ்சம் பேசணும். இப்படியெல்லாம் பொழுக வேண்டியதாக இருக்கு. லாங் கோட்டா, லாங் கோட்டா ஏண்டா? ட்ரெஸ்ஸே பார்க்க விட மாட்டாங்க போலயே. சொல்லுங்க ப்ரோ. நம்பர் என்ன? கேஜிஎஃப் நம்பர் தெரியுமா? அப்படியா, தெரியலையே. ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லட்டுமா? 777 ப்ரோ, 777 ப்ரோ, கேக்குதா? ஹலோ அல்ஃபா. ஆ சொல்லுங்க ப்ரோ. 777 777 ஓகே, தேங்க் யூ, பை. போட்டு ட்ரை பண்ண வர்றீங்களா? இந்த ட்ரெஸ் இந்த கலர் தானே அவளுக்கு பிடிக்கும். இந்த கலர் போட்டா இது நல்லா இருக்குல்ல, அவளுக்கு பிடிச்ச கலரு. இது நல்லா இருக்குல்ல, அவளுக்கு பிடிச்ச கலரு. இன்னும் ஜாலியாக இருக்க போல. இந்த ட்ரெஸ் ஓகேவா? கௌரி சங்கர் ஹாய் ப்ரோ. இதுதான் அவளுக்கு பிடிச்ச கலரு. அமையா இருக்கு பாரு. உள்ள டிஷர்ட் மாற்றுவா? டிஷர்ட் கலர் ஆரஞ்சு கலர் எதனாவது. இது டிஷர்ட் ஏதாவது நல்லதாக ஒரு டிஷர்ட் மாட்டுதா பார்க்கலாம். ஓகே, இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து புட் டாட்டோ லெஃப்ட் ஹேண்டு தானே. சரி போடுறேன்டா, போடுறேன்டா, இறா. இங்கே ஒரு டாட்டோ ஷாப் பார்த்தனே, ட்ரெஸ் கால் பண்ணும். ஐயோ இந்த மனுஷனை காணுமே. ஹாய் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ? ப்ளூ கலர் சிங்கிச்சா மாதிரி இருக்கு, பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்ச கலர். அடப்பாய் கே. ஆ ஹலோ சொல்லுங்க. ஆ ப்ரோ, நான் ஜோசப் குரியில் பேசுகிறேன் ப்ரோ. ஆ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சாப்பர் ரெடியா ப்ரோ? ரெடி தான் ப்ரோ. ஒரு 5 மினிட்ஸில் அங்கே வந்துடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆ நாளை கூலர் முக்கியம். ஆ கூலர் வாங்க, வாங்க கூலர் வருதுட்டு பாரு. ஏய் இது செம்மையா இருக்குடா சாரானு. ஏய் சாரானு இதை போட்டுக்கலடா. ஏய் செம்மையா இருக்கும்ல இது. எஸ்ன்னு வேற போட்டிருக்கு, மாசா வேற இருக்கேடா.
போட்டுக்கலாம் பழியா பேசிக்கேமா சும்மா இருக்க மாட்டேங்க பூம் பாக்ஸ் வாங்கணும் பேச பேசிக்கே மன ஆயிடுச்சா தெரியல ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் நானும் வந்து இன்னைக்கு ப்ளூ தான் போட்டிருக்கேன் இது போட்டுக்கலாமா செம்மையா இருக்கு எஸ்ன்னு வேற இருக்கு கழுத்துல வேற தெரியும் வேற தெரியும் ஐயோ இது மறைஞ்சு போச்சு அடா பாவத்தை அப்பா பயந்தே போயிட்டேன் எவ்வளோ மாறே மாறே வேற ஏதாவது இருக்கா எல்லா இடத்துலயும் கண்ணா மின்னு போட வேணாம்டா ஒரு டேட்டோ போட்டாலும் நச்சுன்னு தெரியணும்டா அப்பதானே நோட் பண்ணுவாங்க எல்லா இடமும் டேட்டோ போட்டனா நோட் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து எண்ட் ஆஃப் பவர் பத்திக்கு இதே இருக்கு பூம் பாக்ஸ் மட்டும் ஆகணும் மியூசிக் பாக்ஸ் மியூசிக் பாக்ஸ்க்கு எங்கே போகிறது மியூசிக் பாக்ஸ்க்கு வீட்டு மியூசிக் பாக்ஸ் போகணும் யாருமே காணும் மியூசிக் பாக்ஸ் ஸ்டோர்ல வைக்கும் நினைக்கிறேன் இந்த கடையிலேயே அப்படியே வாங்கிட்டு எல்லாம் பண்ணு டாக்குமெண்ட் அது இப்போதைக்கு பிக்கப் தானே வரும் ஆ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியாச்சு ஸ்கூலஸ் 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 இது ஹெல்மெட் நினைக்கிறேன் ஒரு இடத்துல நில்லண்டா சரி வேற ஏதாச்சும் கிளாஸ் Get the man with the plan right here. It's America. அப்படியே கோவா போற மாதிரி இருக்கு பேரு ஆளு நல்லா இருக்கா பரவாயில்ல நல்ல கிஃப்ட் தான் பண்ணுங்க பண்ணிட்டா போச்சு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தனுஷ் ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம் இது ஓகேவா இந்த கண்ணாடி இல்லையா நல்லா இல்லையா கேவலமா இருக்கு எத்தனை பேர் இருக்கு கேவலமா இருக்கு எத்தனை பேர் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குடா இது கோவா மாதிரி இருக்கு வேற கோவா கோவா டாடா டாடா
அந்த ஜாக் பையன் ஜாக் சாக்கு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அது ரெடி தானே, இப்போ போலாம்ல? ஆ ரெடி தான். காலை ப்ரோக்கு கால் பண்ணி பேசிக்கிறீங்களா? அவர்கிட்ட ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல. இப்ப இருக்காரு, இப்ப வந்துட்டார் வந்துட்டார். ஆ ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் கோபராசி அளவை ஜஸ்டின் அண்ட் சாம் ஆண்டர்சன் ஓபியா. ஐயோ இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்க மாட்டாரு, ரெடி சொல்லிட்டாருன்னா நம்ம போயிடலாம் பிக்கப் பண்ணிட்டு. ஜோசப் ப்ரோ, ஆ என்னது என்னது ஜேடிஎம் கிட்ட ஒரு இது அடிக்கிறேன், கல் அடிக்கிறது வந்து கல் அடிக்க முடியுமா? ஆ மேப்ல பார்த்து. ஆமா ஆமா இருக்கு இருக்கு, உடைக்கலாம் உடைக்கலாம். எப்படி அடிக்கிறது அந்த இடத்துல காட்டவே மாட்டேங்குது உடைக்கிற மாதிரி. அப்படியா, சரி நான் அதை பார்க்குறேன். ஓகே ஆவி, என்ன எந்த காலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடா இது. பிக் ஃபேன் ப்ரோ, வாங்க ப்ரோ. மிஸ்டர் ஹேக்கர் ஐடி ஓசி இல்லை கேஜிஎஃப் என்ன சீலங்கள். ஆமாம் வேடா, இது ஃபோன் எடுங்க ப்ரோ, சீக்கிரம் எடுங்க ப்ரோ. முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? காதல் ஹாய் அங்கிள், வாங்க ப்ரோ சொல் ஹோட்டல். வாடா இருக்காங்க. இன்னைக்கு நைட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆளும் இல்லை. ம், சொல்லுங்க ப்ரோ. இது ஒரே ஒரு நேம் சேஞ்ச் டாக்குமெண்ட் வேணும் ப்ரோ. ம், ஓகே, கிஃப்டாக இருக்கும். ஆமாம் நைட்டு, சரி வரவா நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஓகே வாங்க வாங்க. பிக்கான ஃபீல் ரைட்டி பேட். அம்மா இன்னைக்கே நாங்களே பல நாள் நைட்டு பல நாள் கனவு ஏக்கங்கள். சரியா வர ப்ரோ. இந்தாங்க, அதாவது கார் கீ கொடுக்கும்போது வந்து சைடில் வந்து கீ கிவிங் இந்த மாதிரி வரும் தெரியுமா, அது மட்டும் ஃபோட்டோ மட்டும் எனக்கு எல்லாத்துக்கும். அதையுமா வேற ஸ்பீச்ச வேற ரெடி பண்ணி வைக்கணும்.
அது மட்டும் எடுத்து அனுப்பிடுங்க நான் அது எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்றேன் என்ன பண்ணனும் நீங்க கீ கொடுக்கும்போது கிவிங் கீஸ் வித் பிளேட்னு வரும் தெரியுமா ஆமா ஆமா அது மட்டும் ஓ ஓகே ஓகே ஆ அது கணக்கு வைக்கணும் கவர்மெண்ட் ஆ ஓகே ப்ரோ ஓகே ஓகே சரியா ஒரு ஆறால எடுங்க எடுங்க ப்ரோ எடுங்க ப்ரோ நீங்க மாஸ் பண்றேங்க Dress எல்லாம் கலர் கலரா இருக்கு ஹலோ ஹலோ ப்ரோ ஆ சொல்லுங்க ப்ரோ ஆ எனக்கு செல் பண்ணனும் ப்ரோ ஒரு half an hour கழிச்சு வரீங்களா ஒரே சின்ன வேலையில இருக்கேன் half an hour ஆ ஆ சரி ஓகே நான் அப்பே சாப்பிட்டு வந்துறவா ஆ ஓகே ப்ரோ சாப்பிட்டு பொறுமையா ஒண்ணும் அவசரம் இல்ல ஃபுல்லா இருப்பேன் இப்பலாம் ஓகே ப்ரோ பட் சாராவ பிக் அப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு என்னது என்னது ஸ்பீச்சா அம்மா கொஞ்ச நேரம் எப்படி மிஸ் பண்ணேன் அப்பத்தில சொல்லணும்ல அவன் கடங்கிறான்டா அவன் கலாய் பண்ணுறதுக்காக நம்ம ஆர்பிய நம்ம அப்படி விட்டு கொடுத்துடக்கூடாதுரா கலாய்க்கிறவன் எது இருந்தாலும் கலாய்ப்பான்டா ஐயோ மெயினான ஆளே ஃபோன் எடுக்கல இங்க இரு பெட்ரோல போட்டு வச்சிரும் நாளுக்கு அப்புறம் ஏஸ்கேம் ஏஸ்கேம் போட்டுருந்ததே மறந்துட்டேன் ஒருவேளை வெட்ரல் ஒர்க் இருக்கும் இருக்கு வர இருங்க கால் வந்து ரெடி ப்ரோ மீ லைக் மை லைஃப் இஸ் நவ் ஓவர் ஆர் நெவர் ஆடமா ஹலோ ஹலோ ஆ ப்ரோ இப்போ நான் அவளை போய் பிக்கப் பண்ண போகிறேன் ப்ரோ வந்துட்டு ஹெலிகாப்டர்ல ஏறணும்னு நேராக கேவை பிரிக்க போயிடாதீங்க நான் சொல்கிற வரையும் அப்படியே சும்மா ஏர்லேயே சுற்றிட்டு இருங்க ஓகேவா உங்களுக்கு ஓட்ட தெரியாதா என்ன ஓ என்கிட்டயே குத்துருவீங்களா எனக்குலாம் ஓட்ட வராதுங்க அப்போ அப்போ நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் காலை ப்ரோட போயிடுறேன் ஆ ஓகே ஓகே நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஓட்டிவீங்க ஆ அதெல்லாம் நான் ஓட்டிப்பேன் ப்ரோ சரி ஓகே அப்படியே அது போதும் லைன்ஸும் பிஸியா இருக்கு அம்மா ஐயோ இந்த சாரா பொண்ணு வேற எங்க போச்சு ஏதாவது ராபரிக்கு மாரி போட்டுருச்சா அடா பாயிங்களா ஏய் அப்புறமா டிரைவரா சாப்பிடல சாரா உள்ளதான் இருக்கு எங்க உள்ளயா ஆமா பேச மாட்டேங்குது சாரா பேசியா ஓகே 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 ஆ
ஏய் 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 சார் வாங்க சார் மெக்கானிக் செட் சார் வாங்க ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏய் கார் கண்ணாடியில் கை வச்சிடும் என்ன சார் பண்றீங்க என்ன சார் பண்றீங்களா யாரும் தெரியுதா தெரியுது அதுக்குதான் தரம் 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 ஹேரு முடிஞ்ச மீட்டிங் என்ன மீட்டிங் ஏதோ சேல்ஸ் அந்த மினரல்ஸ் மீட்டிங் தான் ஓகே ஓகே அது நடுவுல நிறைய பேர் போயிட்டாங்களா ஆமா நேத்துக்கு முந்தா நேத்து பார்த்தனா ஊருக்குள்ள வரவே இல்லையா ஒரு சின்ன இந்த வேலை விஷயம் கரடன் மினரல்ஸ் எடுத்ததுல இருந்தே அப்படியே இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு நமக்கான ஒரு டைமும் என்னால ஸ்பெண்ட் பண்ணவே முடியல அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு காலையிலே அதுதான் வந்தேன் அதுக்கப்புறம் சிட்டியில ஒரு சுனாமி வந்துருச்சு சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சரி நம்ம வந்து ஒரு ஒரு ஐலாண்ட் இருக்கு இல்லையா அந்த கேவ் பெரிக்கும் ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோசல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஆமாம் ஐலாண்டில் இங்கே இருக்க ரிசோர்ஸை தாண்டி அங்கே வந்து ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அப்போயே வந்து ஒரு டீம் அமைச்சு அதை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அது வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஆமாம் அதனால் வந்து இப்போ வந்து ஒரு சைட் விசிட் மாதிரி அங்கே நம்ம போக போகிறோம் ஆமாம் ஸோ அதனால் நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து அப்படியே போகலாம் ஃப்ளைட்டில் தான் போகணும் எங்க இதெல்லாம் போட் டிராவல்ஸ்லாம் சி சிக்கா இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அதாவது கவர்மெண்ட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க அவங்கெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளால் அங்கே வந்து ரிசோர்ஸே எடுக்க முடியும் ஆமாம் என்னது இதா thank you என்ன மசராட்டியா மசராட்டியா எதுக்கு திடீர்னு கிஃப்ட்லாம் பெரிய விஷயம் நடந்திருக்கு நான் தான் சொன்னல என் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயம் சந்தோஷமாக நடக்கும்போது அதை ஒரு பொருளாகவோ இல்லை வந்து ஒரு மொமெண்ட்டாகவோ நான் சேர்த்துச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த காரை வந்து உனக்கு பிடிச்ச கலரில் மாற்றிட்டேன் சரி வாங்க அடுத்தது போவோம் நான் நமக்காக வெயிட் பண்ணுது சாப்பிட்றேன் வச்சுட்டு வந்துடுவோம்ல ப்ரோ ரெடி தானே சாப்பிட்ற இது ஓகே தானே ஆ ஓகே ப்ரோ இது போதும் ஓகே ஓட்டிறீங்களா ப்ரோ ஆ ஓட்டிறீங்க ப்ரோ ஓகே கிறிஸ்டோபர் மாதிரி இருக்கு ஆமா கிறிஸ்டோபர் இதா அவர்தான் நமக்கு சாப்பிறது
ஐயோ இறங்கு 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 எம்மா இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாத சாரா பாதீங்களா மிசைல்லாம் இருக்குதுல்ல வந்து டெய்லியும் ஒரு பர்சனோட இருந்து இருந்து அந்த பர்சன் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் இல்லாத போதே அந்த நாளே அப்படியே சோகமாக போகிற மாதிரியே இருக்கான். ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒன்று விட்டு ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கூட ஐயோன்னா இவங்க இருந்து ஒரு கால் வரலையே, என்ன எங்கே பண்ணுறாலும் என்ன பண்ணுறாலும் இந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கு. இதே வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரே நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க ப்ரோ. அதுல கொஞ்சம் பொருள்லாம் இருக்கு. இல்ல அது இந்த சாப்பர்ல ஒரு சில பொருள்லாம் வர்க்காவும் அந்த இதை பார்த்து போங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சில பொருள் தெரியுது. ஆமா அது எல்லாமே வர்க் ஆகும். என்ன அப்படின்னா இந்த ஒரு ஒரு பர்சன் வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாம, அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் சரி எந்த ஒரு ஹார்ட் டைம்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிக்கும் போது நமக்கு எப்பவுமே இருக்க ஒரு பர்சன் இருக்கிறவங்கள வந்து எப்பவுமே நம்ம கைவிடவும் முடியாது கூடாது இல்லை. ஸோ அவங்கள வந்து எப்பவுமே வந்து நம்ம இதுலேயே தான் வச்சுக்கணும். ஏன்டா இத்தனை பேர் கால் பண்ணுறீங்க? ஸோ அதனால தான் வந்து சரி இன்றைக்கி ஃபுல்லாக டைம் ஃபுல்லாக உங்களே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நேற்று ஏன்னா நேற்று விட்ட நாட்களை வந்து எண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களை வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஒன்று சாப்பரில் கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? அட பாதி ஃபிஃப்டி சேச்சா வந்தது கூட கிடையாது. ஆக்சுவலாக வந்து லேண்டிங் கிளியரன்ஸ் வேணும், அதுக்கு அவர் கொடுக்குற வரையும் அப்படியே சும்மா பேசிட்டு போகணும். ம், ஓகே. நேற்று கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. நீங்கள்லாம் யாரும் இல்லைன்னு, நீங்கள் இல்லைன்னு சொல்லி சோகமாக இருந்தேன். ஆனால் முன்னாடிலாம் வந்து எப்படி ஜாலியாக இருப்பீங்க, இப்போலாம் வந்து ரொம்ப சுரத்துன்னு இருக்கவங்க கூட டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்களோ. முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க, ஃப்ரீயாக வரனால பேசிட்டு கிடையாது. ம், இப்போ ஒரு வருஷம் வந்து நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, வந்து தான் சேர்த்துக்கு போயிடுறீங்க. அதுக்கடுத்து போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே போகிறது அங்கே போய் பேசுறது இதே டைம் போயிடுது. இல்லை நானும் அதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய மாற்றலான்னு இருக்கேன். நான் வந்து ஒர்க்கும் ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதை தாண்டி ஓ நீயும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வந்து அதனால் அதுக்கு இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் சேல்ஸ்லேயே வந்து அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஒரு நிறைய ஒர்க்கை ஸ்பிட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று பார்த்துக்கிட்டோம், எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு அதை வந்து அப்புறம் நாளைக்கு டைம் எவ்வளோ இருக்கும் ஆனால் அந்த பர்சன் என் கூட இருப்பாங்களான்னு யோசிக்க வச்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே எனக்கே அது ஒரு ஒன் வீக்காக நோட்டீஸ் பண்ணிட்டேன். இது பிஸி வந்தாலே சேல்ஸு, அப்புறம் இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை இதுலேயே போகுது. ஸோ வந்து ஓகே, நமக்கு லேண்டிங் கிளியரன்ஸ் வந்துருச்சு.
சோ இது எப்படிலாம் சொல்றது தெரியல, பட் எப்பவுமே இந்த மாதிரி நம்ம வந்து சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு நினைத்து நினைத்து இனிக்கும் நினைவுகள் தான் அதெல்லாம். ஆமாம், எப்பவுமே ஒரு ஒரு ஹார்ட் டைம்ஸில் நம்ம கூட இல்லாத போது நீங்கள் நம்ம போன இடம், நம்ம போன பீச்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வர நினைவுகளோட சந்தோஷமே தனி. இவன் நம்மளை நம்மளே அறியாமல் சிரிப்போம். ஸோ வந்து அந்த அந்த டைமை வந்து ரிவர்ஸ் பண்ணி ஓகே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். எங்கடா இருக்கு எனக்கே தெரியல. ஐயோ இந்த இடமா, இது சொன்னீங்க இதெல்லாம் மேல இருந்து பார்த்தா தெரியும்னு. ஓ சைட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆ இந்த இடம்தான் அது. என்ன இது? ஆமா இது என்னது? தெரியுதா? என்ன தெரியுது? இல்லையா, அதுதான் இந்த இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பொய் தான். ஸோ நம்ம கீழே இறங்கி பேசுவோம், கீழே போலாம். இதை நானே பார்க்கலையே, இப்போதான் பார்க்கறேன்னு. ஓடு வாசல் ரெடி பண்ணியிருக்காங்க. இனி போன நாட்களை வந்து நான் இன்றைக்கும் வந்து அதை யோசிக்க போகிறதில்ல, ஆனால் வரப்போகிற நாட்களில் வந்து உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் யூ சார். ஒன்றும் அர்ஜென்ட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ யோசிச்சு நிதானமாக சொல்லு. நான் உன்னை ப்ரெஷர் பண்ண விரும்பலை. ஐ நோ வந்து இதெல்லாம் டூ ஃபாஸ்ட்டாக நடக்கும். வாங்கிக்கிறேன். அந்த ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணனும். இதா நான் பார்த்தனா லைட் ஷேட்ல உன் கலர் தான் வரும், பட் அந்த அளவுக்கு ரோஸ் அத பிக் பண்ண முடியாது. பட் மீதி எல்லாம் ரெடி பண்ணது எல்லாமே வந்து இல்ல, இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. சீசன் அனிஜா இல்ல இல்ல. சோ இதுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டாக மூவ் பண்ணனா, ஏன்னா அவ்வளோ தூரமாக வச்சு உன்னால் என்னால் வந்து உன்னை வச்சுக்க முடியல. ஏன்னா வந்து அப்படியே மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு, காது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் குரல், அப்புறம் மனசு படப்படன்னு. ஸோ இதை வந்து நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், இது வந்தாலும் சொல்லிடலான் தான் வந்து நான் இப்படி ஒரு செட்டப்பை அரேஞ்ச் பண்ணுவோம். இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப இருக்கிறது ஹாப்பியாக நடு. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து கேட்குது. சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? என் மியூசிக் பாக்ஸ் இருக்குல்லடா, எந்த பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை ஹெலியிலேருந்து எடுப்போம். இது ஃபுல்லியும் கிடைக்கவே கிடைக்காது. ஐ திங்க் ஹெலியிலேருந்து தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கு, ட்ரை பண்ணலாம். இங்கே திரும்புங்க.
ஃபோன் இல்லைங்க. இங்க திரும்பிட்டு ஃபோன் இல்லைங்க. அத சொல்லி போறேன்ல, அந்த காரணம் சொல்லி போறேன்ல, அதுதான் காதலுக்காக இது கூட பண்ணனா சட்டினானா. கொஞ்ச நேரம் பீச்ல போலாமா, கால் நினைச்சு போனோம். எப்பவுமே சாப்பிட்றதா இருக்கேன், பக்கத்துல போய் இறங்கிடும். லைட்டிங்ஸ் வரமா என்ன இது? இதுக்கு லைட்டிங்ஸ் கிடையாது. ஓகே. வெறும் இது மட்டும்தான். இல்லனா லைட்டிங் அந்த நைட் டைம்ல குட்ட வந்திருவனே, சூப்பரா இருக்கும். இல்ல சார், யாரோ நிக்கறாங்க. அதை வெடிக்குது. என்ன ட்ராக்கர் சரியா? கேக்குது கேக்குது. வா, சமையா இருக்கு. ஓ, கலர்ஃபுல்லா இருக்கு. வை வை, சூப்பரா இருக்கு. இதுதான் இதுதான் அது வந்து ஆஃப்டர் எஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெடிக்கணும்ன்றதால லேட்டா வெடிக்க. ஆமா, எஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான், ஏன்னா ஒரு சில டைம் நோன்னு ஏதாவது சொல்லி அப்புறம் ஏதாவது இதுவாயிடுச்சுன்னா என்ன பண்றது. கிட்டாங்க அப்படி சொல்லி. அதான் கீழே நிக்கிறாங்களா? இருக்காங்க பாருங்க ரெண்டு பேர். டென்ட்க்கு போலாம். அங்க போறாங்க. அவங்க ரெடி பண்ணதா? ஆமா, ட்ரீம் சொல்யூஷன்ஸ் தான் ரெடி பண்ணது. ஓ நை, ட்ரீம் சொல்யூஷன்ஸ். இவர் ஜாக்கி மொட்டக்கடை அவங்க. மொட்டக்கடை இத ஃபுல்லா இத பண்ணி கொடுத்தது. ஓ. அங்க வரது டேங்க் சொல்றேன்னா. இது சீசர் வேற லெவல் பண்ணிருக்கதே. போதும் போதும். ஏ, மியூசிக் வேற. ஏய், சமயம் இருக்கு, மியூசிக் வேற. லைட்டா மாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு இது? ஜாக் தானே? ஆமா, ஜாக் தான். ரொம்ப தேங்க் யூ சீசர், செம்ம ஹாப்பியா இருக்கேன். லைட்டா முன்னாடி போலாமா? அந்த பேனர் கிட்ட நாங்க
ஃபர்ஸ்ட் பிளேயர் இது கேட்க மாட்டேது. நைட் டைம் ஃபயர் ஒர்க்ஸமா அதான் போட்டிருக்கேன். நீங்க வேற லெவல் ஏய் சாம மேசி கிடையாது. நைட் டைம் போட முடியாது, சிட்டியில அட்மின் பவர் அவருக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு நாள் இப்படி வருமானலாம் தெரியல. போலீஸ்க்கு வேலையே கிடையாது. டிஎன்பிடி பண்றேன். லாஸ்டா தனுஷ் மாதிரி பண்ணிடுயா பாவி அடப்பா. சொல்லுங்க கேத்ரின், சொல்லுங்க மேடம். ட்விட்டரா? ஷூட் அவுட் இங்கேயா? ஓ ராக்கெட் லான்ச்சர். ஓ இதுக்கா? ஃபயர் ஒர்க்ஸ்க்கா? ஆ ஓகே, ஆ ஓகே மேடம். ஃபயர் ஒர்க்ஸ் அவ்வளோ க்ரூவல்ட்டியா பண்ண மாட்டாங்க கேத்ரீன். தாண்டி இன்னொன்னு ஒன்னும் இருக்கு, பட் நீ அதை நோட் பண்ணியா தெரியல. ஒரு டேட்டோ ஒன்று இருக்கு பாத்தியா? இல்ல இந்த பக்கம் எடுத்த முடிவுதான். அதாவது வந்து ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் சொல்றதுக்கு, இதுக்கு மேல இத தள்ளி போட வேணாம் சொல்லி எடுத்த முடிவு தான் இது எல்லாமே. அப்போஸ் பண்ணணுன்றது முன்னாடியே எடுத்தது தான். பட்டு இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இப்பதான் நடந்துச்சு.
நல்ல டான்ஸ் மூவ் தெரியாது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மேடம் கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க ப்ரோ. வேற லெவல் பண்ணீங்க. மேடம் நீங்க ஃபுல்லாவே இந்த ஐலண்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கான இருக்கு. தேங்க் யூ. இந்த ஐலண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய ஃபுல் என்ஜாய்மென்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சுத்தி பாருங்க. ஓகே கண்டிப்பா. பகத்லயே தானடா முன்னாடி இருக்கா. Thank you, thank you bro. Bye bye. Bye yeah. ரெண்டு நாளா அவர் பின்னாடியே சுத்தி இதை முடிச்சு கொடுங்க. ஆமா அவர் வந்து ஆக்சுவலா அவங்க அவங்களோட பில்டிங்கும் அப்புறம் விடிஜியோட புது ஆபீஸ் இருந்ததுல அதுல கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல்லா இருந்தாங்க. இல்ல ப்ரோ எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாவே வேணும். ஏன்னா நீயும் வேற சீக்கிரம் வெளில போக போறேன்னு சொன்னியா. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி இதை எப்படியாச்சும் இந்த வாரம் பண்ணிடணும்னு சொல்லி பின்னாடி ரெண்டு நாள் பின்னாடி அவர் பின்னாடி உயிரை வாங்கி அவங்கள தான் ரெடி பண்ணும். உள்ள பைக்கும் இருக்கும். நம்ம பைக் ரைட் போகலாமா? நம்ம ரெடி பண்ண அந்த பைக் தான். டாப்பர் இங்க இருக்கட்டும், அது யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம போயிட்டு வெறும் பைக் இது மட்டும் ஐலண்ட்ஸ் ப்ரோ பைக் மட்டும் எடுத்துக்கிறேன். சும்மா ஐலண்ட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. 650 இல்லாத என்ன பைக்கு? 5X100 தான். சார் அது இருக்குது பைக்கு ஹெல்மெட் போட்டுக்கோ. ஹெல்மெட் மஸ்ட். ஆமா ஓகே. ரேடியோ சொல்லுங்க. ரேடியோ ரேடியோ வந்து 77 போயிடலாம். 77 இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கேக்குது போலாம். கேக்குதா? அப்படியே போவோம். இந்த ஐலண்டில் வந்து ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கு. அந்த இடம் போகணும். அந்த பீச்சோட வேவ்ஸு அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியோட வேவ்ஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கடல் எப்படி போய் தண்ணி எப்படி கடலில் போய் சேருதோ அந்த மாதிரி தான் என்னோடய லம்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி தான் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற அளவுக்கு அது போயிருக்கு. அந்த இடம் தான் எனக்கே மறந்துடுச்சு. இதை சிட்டிலே பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் சிட்டியில் வந்து நிறைய பேர் எப்பவுமே நம்மளை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி பிஸ்னஸும் சரி ஏதாச்சும் நம்மளை வந்து ஒரு இன்ட்ரப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐலண்ட்லேயே நாங்கள் பிளான் பண்ணது ஃபஸ்ட்டு. சரி தவறு எனக்கு மறந்து யாருக்கும் சொல்லல. ஆக்சுவலா எல்லாரும் கேட்டேன்னாங்க எங்க இவ்வளோ பரபரப்பா இத்தனை பேரை பாக்குறீங்க இங்க போயிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி. கரெக்டான இடம் தான் தெரியாது. ம்
விட்டா இந்த இடம் மட்டும் ஒரு ஆஃப் ரோடு ஒரே சிங்கம் லைட் ஹவுஸ் இருக்கு. இந்த இடம் தான் சொன்னேன், செம்மையா இருக்கும். ஒரே பைக்கில் போகலாம் அண்ணா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, சத்தனையான பைக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோயோ பாத்துமா தண்ணியில் வந்துட போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கும் உன்னை கூட்டு வந்ததுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஆமாம், ஸோ முன்னாடி இருந்த தடைகள், அந்த செடிகள் கொடிகள், அப்புறம் அதை தாண்டி வந்த மலைகள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஏன் தாண்டி வந்த அப்படின்னா, இந்த காதலுக்காக எந்த தடையத்தையும் தாண்டி வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். ஸோ அதுதான் அந்த ரிசம்பிளன்ஸ்க்காக தான் வந்து நான் வந்து இந்த இடமே சூஸ் பண்ணேன். கடல் தாண்டி, மலை தாண்டி, காடு தாண்டி சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அலைகள்ல வர அலைகள் தான் நம்ம லைஃப்குள்ள இருக்க ஹாப்பினஸும். இது என்னைக்குமே வந்து இருக்க போறது இல்ல. ஒரு சில டைம் வந்து எப்பயாவது வந்து ஒரு சில சுனாமிகள் வரும், அதுக்காக வந்து அதுக்கு முன்னாடி நடந்த அலைகளோட கண்டிப்பா வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். சுனாமி அல்சா அலைதான், அது பெரிய அலை இல்ல. அப்புறம் உங்க வீட்டுல அண்ணா மாறா தவிர வேற யாரா இருக்காங்களா? மாறா அதுக்கு மாறா தான் எங்க அண்ணா, அதுக்கு கிரேக்கறவங்க அண்ணான்னு கூப்பிடுவேன். அண்ணா மாதிரி மைக்ல சவுண்ட் வரலையா? மாறா வரல அண்ணா. நான் சே சொல்லணும் பேசணும், ஏன்னா வந்து மத்தவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. மாறா தெரியுமா? மாறாக்கும் தெரியாது இது நடக்கும். அவனுக்கு வெறும் நான் கார் ரெடி பண்ணது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அது அவன் தான் ரெடி பண்ணி கொடுத்தது, அந்த கலர் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் மாரா போய் மாதிரலாம். மாராக்கே தெரியாது. சாப்பர்ல போயிட்டு சாப்பர் அங்க லேண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் மாரா போய் பாத்துறேன். இப்போ ஓகே. என்ன பாட்டி மிஸ் பண்ணா? ஆமா ஆமா, அந்த இடம் தான். ஓகே. இந்த கொண்டைய காலன்ற கதை தான் மார்க் வச்சுக்கிட்டேன். தாண்டி வருவான்டா இந்த கனி. வாய் ஒன்னு இருக்கே,
சாப்பர் காணுமா? ஆமா. சாப்பர் காணு. என்ன பண்றது? சேட் நான் இந்த அங்க ஏர்போர்ட்ல யாரா நிப்பட்டாங்களா தெரியல, அவங்க அங்க போய் பாப்போம். சரிங்க. ப்ரோ இங்க வந்து சாப்பரை காணுமே. எங்க விட்டுருந்தீங்க? காணோம் அங்கதான், அந்த இதுலயே தான், டென்ட்லயே தான் விட்டுருந்தேன். அது நீங்க பக்கத்துலயே இருந்திருக்கீங்க, நீங்க கூட தானே இருந்தீங்க? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் அப்படி போய் ஐலேண்ட சுத்தி பார்த்தேன். வண்டி பக்கத்துலயே இருக்கு, போயிருவியா? இல்ல அப்படியா? அத சொல்லவே இல்லையே இந்த கிறிஸ்து பையன். அதனால அவனே கூடவே நின்றுட்டு இருந்தான். அப்படியா? ரைட்டு. ஐயோ இப்ப என்ன பண்றது? இருங்க, கிறிஸ்தவ கிட்ட கேட்டுறேன். நானே போன் பண்றேன். அது கூடயே இல்லனா அந்த சாப்பர் கார வந்து எடுத்துட்டு போயிடுவானோ. ப்ரோ ஃபினிஷிங் தான் சரியா? ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ப்ரோ அந்த வச்சிருந்த சாப்பர் காணாம போயிடுச்சு ப்ரோ. லைட்டா ஒரு தூரமா போயிட்டு வந்தோமா. அப்படியா? அவ்வா, அது ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. யாருமே இல்லையா ப்ரோ, என்னால பண்ண முடியாது. ரைட்டு, ஒரே ஒரு கப்பல் மட்டும் வாங்கிட்டு வர முடியுமா? இங்க வரேன். போட்டு தானே வரேன். எல்லாம் கரெக்டா சாப்பர் காணாம போச்சு. போன எடுத்துட்டு இல்ல இல்ல வராங்க, திருப்பி வராங்க. வராங்க. அது வரையும் நம்ம பீச்ல உட்கார்ந்து இருக்கோம். எப்படியும் அது வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். சார், உங்ககிட்ட போட் இல்ல? போட் தெரியலையே, இருக்கானே இம்போர்ட்ல கூட நினைக்கிறேன். ரைட். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கால் வந்துட்டே இருக்கு. அப்படியா? ஓகே, இல்ல வராங்க. அரு உங்க அண்ணாவா? வேண்டாம். பார்த்து பேண்ட் அழுக்காயிட போகுது. அப்புறம் உங்க வீட்டுல மாதா தவிர வேற யாருக்குன்னா சொல்லணுமா? ஒரே சொல்லு. யா மாலா? அதுதான். ஆமா ஆமா, அதுதான். பாத்தியா? மாசு கட்டுறீங்க. என்ன பண்றீங்க? வந்த சாப்பர், வந்த சாப்பரு ஓனர் எடுத்துட்டு போயிட்டான். என்னவா ஜான் மைக்கேலுக்கு அந்த ஆளு உங்களை சேட் பண்றேன்.
கரெக்டா வந்திருக்கு பாரு இந்த இமேஜ். ஃபுல்லா நாளைக்கு ஃபுல்லா இதுதான் நடக்கும் போல வாருதான். என்னது அதான் வந்து நான் மார்னிங்கே இது வந்து முடிஞ்சு போயிடும்னு நினச்சேன். பட் ஈவினிங் சன்செட்டும் இவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி பீச்சில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் அந்த சாப்பருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சாப்பர் ஓனர் வராங்களா? அதான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை மனசு. இதனால ஓட்டிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஃபோன் அப்படின்னா மாறவே வரும். மாறவே வந்துருச்சு யார் இது? பெசு ப்ரோ. இது பெசு ப்ரோவா? ரொம்ப நன்றி ப்ரோ. ஆ ஓகே ஓகே. ஹாய், நீ ஓட்டு சரா. இருவல்ல தம்பி வரீங்களா? சரி பார்த்து அந்த அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாத. இல்ல அந்த பொருள் மசில் தெரியாது எனக்கு. ஃபயர் ஒர்க் வேணாம் வேணாம், அது ஒரு வாட்டி சட்டதுக்கே பிரச்சனை வந்துடுச்சு. ஆனால் இதே இப்போ ஆர்பியாக நம்மளால் அவங்களையும் ரொம்ப சர்வர் பக்கத்துலேருந்து நம்ம வேலை வைக்க முடியாதுல்ல. பரவாயில்லையே, சாப்பாடு ட்ரைனிங்லாம் இப்போ போனேன், சூப்பராக விட்டுருங்க. தெரியலையே, அவங்ககிட்ட அவங்ககிட்ட தான் இருக்கு வெடிக்காம. கரெக்டாக தான் போகிறேன் அப்படி. இந்தியோட லைட்ஸே சூப்பராக இருக்கு. இந்த இந்த இதில் இருந்து பார்க்கணும், ஹைட்ல இருந்து பார்க்கணும் லைட் தான். வா இங்க பாருங்க சித்தார்த் அடுத்தது. ஆமாம், உங்களவுக்கு பெருசு ப்ரோலாம் இல்லை. ஆமாம் மறந்துடுவாங்க. ஏன்டா வாய வைக்கிறேன், ஏன் ஏன் பார்த்து பொறுமையாக இருக்கு. அவர் வந்து அவரும் ஒரு சாப்பாடு வச்சிருப்பாரு, அவங்க எடுத்துப்பாங்க. டோன்ட் வரி.
பாலுங்க அந்த மாதிரி ப்ரோ. ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கயா. ஆ இல்ல இந்த வண்டி சரிங்க கிறிஸ். ஆ நான் இருக்கு ஆங்கர்ல விட்டுட்டேன். ஆ நீங்க அது இம்போர்ட் அடிச்சு விட்டுருங்க. நான் ஆங்கர்ல வச்சிரறேன். ஓகே தேங்க் யூ. ப்ரோ அப்படியே அங்கே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? ஓகே சாரா சார் இங்கே வா. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கா? இந்த இந்த ஈவெண்ட்டை எனக்கே தெரியாம தான் பிளான் பண்ணிக்கலாம். இங்கேயே இருக்க சொன்னாங்க, வெயிட் பண்ணு. இது என்ன உங்களுக்கு தெரியாது? என்ன சர்ப்ரைஸ்? அதான் எனக்கும் தெரியல. சீரியஸாக தெரியாதா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? சீரியஸாகவே தெரியாது எனக்கு. அப்படியே என்ன? சர்ப்ரைஸ் கொஞ்ச நேரத்துல போலீஸ் தான் வரப்போட்ல என்னாலே பாக்க முடியலையா? இது மேல ரொம்ப சாரா இங்கிருந்து தெரியுது சார். என்ன பண்ண, கன் எடுத்து லைட்டா மேல வந்து தெரியும். ஆமா இப்ப தெரியும் பாரு. ஆ இப்ப தெரியுது. அங்க பாரு எஸ் வருது பாரு. ஆமா இல்ல எனக்கு மட்டும்தான் இல்ல அது ரேண்டமா தான் வருது எனக்கு. இல்ல ஏதோ அச்சரா ட்ரை ஏதோ இது பண்றாங்க, எனக்கு அண்ணா புரியல அவங்க என்ன பண்றாங்கன்னு. அச்சரா ஏதோ ஒன் பண்றாங்க, ஏதோ ஃபார்மேஷன் என்ன சொல்ற என்ன ப்ரோ? சூப்பரான்ஸ் ப்ரோ, ஃபயர் வொர்க்ஸ். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம். ஆ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிடுங்க. நான் நேரில் ஒரு வாட்டி இதை முடிஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். அவரு இப்போ இல்லையா, பிஸியாக இருக்காங்களாம். அவர் அப்பயே ஒரு வேலையாக போகிறேன்னு போயிட்டாரு. நாளைக்கு வருவாங்க. ஸோ போய் மாறா மொத்த வீடியோ ஏறல வரும்போது அதை சொல். A day is well spent. Memorable day. உன் ஃபேவரட் கார் என்ன? அதில் போகலாம். இது இந்த
என்ன சொல்லணும் உன் ஃபேவரட் கார் இதில் நான் வந்து இதெல்லாம் வச்சேனே க்ளோவ் பாக்ஸு க்ளோவ் பாக்ஸில் என்ன இருக்குன்னு கூட பார்க்கல சிட்டியில் வந்து நான் வந்து எத்தனைக்கெல்லாம் வெளில போகிறேன்னு சொல்லி உட்காந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம்தான் கடைசியாக வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி போனேன் வெளியே போறீங்களா புரியல ஓ யாரும் கால் பண்ணக்கூடாதுன்னு மாறா எங்கயா இருக்க வாழ்க்கையில சரியா நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் குடுத்து வச்சவங்க தான் சரியா மேட் ஃபார் ஈச் அதர் பாத்துக்கோ ஓகே என்ஜாய் இனிமே வருத்தெல்லாம் படாதம்மா சாராம்மா சரியா எத்தெல்லாம் வருத்தப்பட்டு ஐயோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் மாறாக்கும் அவ்வளோ வருத்தப்பட்டாங்க எனிவே அந்த வருத்தத்துக்கு போட்டாச்சு ஓகே நான் போய் எஸ்டிஆர் கூட்டு வந்துடுறேன் எத்தி இவங்க மாட்டிக்கிட்டானா போய் கூட்டு வந்து ஒண்ணு காஸ்டிலிக்கு போட்டு மாட்டிக்கிட்டாங்க சரி நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கலையலாம் இருங்க வாங்க நம்ம அங்கே போய் பாயிண்ட் போய் கூப்பிடலாம் சரி போயிடுங்க எல்லாரும் இருக்கீங்களா எல்லாரும் இல்ல அங்க போய் கூப்பிடலாம் அங்க போய் கூப்பிடலாம் வாங்க ஹலோ கம்யூனிட்டி பை மடா பை அம்மா என்ன ஸ்பாட்டிஃபை அடிக்கிறீங்களா ஹலோ கேக்குதா யாரோ இல்ல புரியே 4332 வாங்க 4332 ஹலோ கார் எடுக்கிறேன் எடு நீ எடு சார் ஒன்றும் இல்லை ஹலோ கேக்குதா தெரியும் காணும்
இல்ல சித்தார்த்து போட்டோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அவன் வந்து இருல ரேடியோல மீதி யாருமே கவனம் பார்த்தா கட்ட தெரியும் பார்த்தாவும் அதே நாயகன் கூட தான் இருந்தான் அப்ப அப்படியா நினைக்கிறேன் போனார் அட இல்லையா சித்தார்த் வந்து கோலங்கள் மீட்டானா அப்புறம் வந்து பார்த்தா ராபரியில் இருக்கானா மீதி மீசா கட்டத்துறை எல்லாம் கிளம்பிட்டாங்களாம் நாளைக்கு கொடுத்துடலாம் நாளைக்கு சரி நம்ம அப்போ அப்படியே இதுக்கு போறியா செல்லிங் போறியா எங்க ஜெயிலா ஆமா செல்லிங் செல்லிங் இல்ல இல்ல செல் பண்ணடா ஓ செல் பண்ணறா செல்லில கேட்டேன் ஜெயிலுக்கு ஒரு நேரமா ஒருத்தர் கால் பண்ணாரு அவர் எல்கேஜி வேற போனா ஹர்ஷித் மேதா மைனிங்ல வரணும்னு கேட்டுட்டே இருக்கான் மைனிங் வரணும்னு கால் பண்ணிட்டே இருந்தேன் கூப்பிட்டு கூப்பிட்டு 10 மிஸ் கால் கொடுத்தேன் ரைட் அமே தக்கிக்கிறேன் ஆமா மிஸ் கால் இருந்துச்சு எது கூப்பிடுறீங்க எது கூப்பிடுறீங்க மிஸ் கால் இருந்துச்சு ப்ரோ வரீங்களா ப்ரோ நான் இங்க தான் இருக்கேன் ஆ ஓகே ஹாய் யார் அங்க எங்க இருக்கீங்க எங்க வரசல வர கேக்குதா நெய்வேலியில இருக்கானே மேலசியோ ஒருத்தன் போய் இவரே ஃபுல்லா எடுத்துறோம் இங்க பாரு மேலசியோ மேலனே ஸ்பார்க் பண்ணிக்கிற வெல்ல டைட்டனே இல்லையே கட்ட தர ப்ரோ ஆமா அவர் தான் குத்திட்டு போய் பாரு மனா தரமா யாருமே இல்ல வரங்க 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 ஃபோன் பண்ணுடா ஹலோ ஹலோ ஆ சொல்லு ப்ரோ கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டு கால் பண்ணேன் சரியா நாளைக்கு மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் வாங்க ஒரு டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்றோம் ஓகே பை ஜாயின் பண்ணு எல்கேஜி தெரியுமா உங்களுக்கு தெரியல கேள்வி பட்டிருக்கேன் எல்கேஜி விடிஜி இல்ல தான் தான் நினைக்கிறேன் போட்டுறவா போட்டுறியா உனக்கு இருக்கா போட்டுரு வெற்றி மரம் சந்தோஷ நீட்டர் வெற்றி மரணம்
ப்ரோ நான் மண்டே கழிட்டு வந்துறேன் அதனால பாக்கெட்ல பார்க்க முடியல சொல்லிருங்க ஓகே வேற ஒரு பக் இருக்கு இந்த மார்க்கர் தரல மத்தியானம் எல்கேஜி மஷ்ரூம்லாம் வாங்கி ஷூட் அவுட் பண்ண போனார் அப்படியா தெரியலையே என்ன கதைன்னு நீழல் தோடும் இவள் பார்வை வழியே அவளும் நானும் அவளும் நானும் அவளும் ஆஃப்டர் சேல்ஸ் கோலங்கள் வரும் இவ்வளோ நேரம் பண்ணது போதான் அதான் சொல்லு ஆனால் வந்து போசைடன் இதெல்லாம் பார்த்துடா நிதிஷே நீ வந்து வராதுன்னு சொல்லியிருக்கான ரொம்ப முக்கியம் இல்லாம ஓரளவுக்கு பண்ணா நல்லா இருந்துச்சா இல்லை இதை விட ஒன்றும் பெஸ்ட் டே நம்ம தெரியல சாரா பெஸ்ட் டே பட்ட எப்படி பெஸ்ட் டே பட்டனா எப்படி பெஸ்ட் பர்சன் அந்த மாதிரி அடுத்த வாட்டி இல்லை இன்னொரு வாட்டி ஏதாவது பெஸ்டா பண்ணலாம் இதோட நல்லா ஸ்பான்டேனியஸா நான் அடிச்சு விட்டுக்கிறா போலாமா ஹாய் ப்ரோ ஐயோ ரொம்ப நன்றியா தேங்க்யூ ஸோ மச் கிறிஸ் கடைசி நேரத்தில் வந்து பெரிய இது இது ஹெல்ப் பண்ணிக்கா ரொம்ப நன்றியா தேங்க்ஸ்யா நைட்டு இருந்தால் செம்மையா நைட்டில் அந்த ஐ லவ் யூ தெரியாதுரா அது ஒன்று தான் பிரச்சனை அது பகலில் தான் வந்து கரெக்டாக தெரியும் ரோஸில் லைட் இல்லையே ரோஸில் லைட் இருந்தால் நைட்டே பண்ணியிருக்க மாட்டேன்னா எனக்கே அதனால தான் காலை ப்ரோக்கிட்ட கேட்டேன் இவர் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கே நானே பார்த்தியா அது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில அவங்க ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க எனக்கு முன்னாடி அப்படியே சமாளித்து சொல்கிறேன் கோலங்களுக்கு சொன்னேன் ஓ ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ. ஆ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த இதை வந்து ஏதாவது பண்ண முடியும், ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் நான் ப்ரப்போசல் போட்டேன் ப்ரோ, 15-15 மாத்திரை மாதிரி. அது கவர்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு எனக்கு வந்து ஒரு 2-3 days டைம் கொடுங்க, எப்படின்னா அதை மாற்றிடுறேன். அது நிறைய பேர் சொன்னாங்க, நான் அதை ப்ரப்போசல் பண்ணிட்டேன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட. அவங்க ஒரு 2-3 days கொடுங்க, நான் கன்சல்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அதனால் அதை வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5, நான் வந்து 15 போட்டிருக்கேன். அவங்க எவ்வளோ அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா அதை அங்கே எடுத்துட்டு போனால் ஃபுல்லாக அங்கேயே இருக்க மாதிரி இருக்குது. அதான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு 5 பேர் போயிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நான் வந்து அன்றைக்கே போய் அதை போட்டுட்டேன். எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுங்க, நான் அதை மாற்றிடுவேன். ஓகே ப்ரோ. அது வரையும் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவுண்ட்டு பரவாயில்ல, வேணாம் பரவாயில்ல. ஹாய் கல்யாணி, நல்லா சமாளிக்கணும். அது எனக்கு தெரியவே தெரியாது. நீ ஸ்ட்ரீமில் பார்த்தனாலே தெரியும், அப்படியே ப்ளைண்டாக நான் வேறு எங்கேயோ பார்த்துட்ருப்பேன். நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, லேண்டில் போடுற மாதிரி சொன்னேன். அவர் ஏர்லேயே விட்டார். ஸோ எனக்கு அது தெரியவே தெரியாது. நான் லேண்டை தான் கீழே பார்த்துட்ருக்கேன். எதாவது கீழே ஐயில் போய் சாரான்னு எழுதியிருக்கா அந்த மாதிரி. இல்லைடா, டிஎம்ல சொல்லவே வரவே இல்லைடா. ஒரு டிஎம் எனக்கு அனுப்பவே இல்லைடா. அதனால தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இல்லை கரெக்டாக அந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி நிப்பாட்டிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு டிஎம் பண்ணவே இல்லை. எனக்கு பிக்சரே தெரியாது. ஆ வந்துருச்சு ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. 3 days நீங்கள் வந்து சிட்டியில் இந்த ராபரி ஸ்ட்ராபெரி இதெல்லாம் பண்ணுறீங்க. நான் அதுக்குள்ளே இல்லைனா அந்த கல் எடுத்து அந்த ஸ்மெல்டிங் மட்டும் ஹோல் வச்சுக்கோங்க, நான் அதை மாற்றிடுவேன். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ம் ஓகே. போனா சாரா வாங்க. நான் வணக்கங்கண்ணா ப்ரோ. நான் அப்படியே அந்த பேங்க் பக்கத்தில் இருக்கிட்டுருங்க. ஆ ஓகே. நல்லா தான் இருக்கு, பட் மிஸ்ஸிங் டயலாக். டிட் யூ ரிமெம்பர்? ஹலோ, வந்துட்டேன். அந்த இது கிட்ட வந்துரு, அந்த ஃப்ளிக்கா கிட்ட இருக்கேன் நான். நம்ம பார்த்தோம்ல, பார்த்த கார். ஆமா, அந்த இடம். அந்த ஃப்ளிக்கா வந்துரு. ட்விட்டர் டிபியில அந்த ப்ரொபோஸ் பிக் போடுங்க, நல்லா இருக்கும். ம், ஒரே நிமிஷம். ட்ரெஸ் மாதிரி வந்தாலும் இருந்த. ஆமா, ஓ மை காட், சீரியஸ்லி சூப்பர் ட்ரெஸ்.
நான் இப்போதான் ஏடிஎம் வந்துதான் பண்ண இங்க இருந்துச்சு பின் நம்பர் சூப்பரா இருக்கு ட்ரெஸ் சித்தார்த் இதா கொண்டு போலாம் பே ஷூட் பண்ணி இருக்கு எங்க இருக்க நானா இதுல மெயின் கராஜ்ல மெயின் கராஜ்லயா ஹாய் சொல்ல என்னாச்சு ஆ நீ தான் அந்த ஐ லவ் யூ போட்டதங்க அம்மா ஓடே வந்து பாத்த இப்பதான் நானு எப்படி பாத்த அங்க போய் அங்க போனியோ அம்மா இப்பதான் சரி பிரைவேட்டா இருந்த பத்தி அம்மா ஓ அங்க போய் கோலங்கள் பண்ற காதல் பண்ற நீ மட்டும் காதல் பண்ற அப்படி பண்ணாத அது உன் சொந்த காசுல வாங்கி வீடா பூவை நான் வாங்கி குத்த பூல வைக்கிறேன் நீ வாங்கி குத்த பூலாம் வைக்கல நார்மலா வந்தேன் அப்ப பார்த்தேன் நீ பேசுற பத்தியா ஒரே வார்த்தைல சரி அப்படி கிடையாதுரா அது ட்விட்டர்ல போட்டாச்சு அது அது இல்ல அதனால அது கால் பண்ணல ரெண்டு பேரும் வந்து இவன் வந்து பேர் வந்துட்டேன் சைல்டு சின்னான ஒருத்தன் ஜாயின் பண்ணிட்டு கேட்டான் ஆமா ஆமா ஃபோன் பண்ணா உனக்கு இல்ல எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல அப்புறம் சைக்கிள் சங்கர் சைக்கிள் ஏதோ ஒரு பேர் சொன்னான் அவன் சைக்கிள் சூசன் ஆ வந்து கம்பெனி மெக்கானிக் தானே ஆமா அவன் வந்து அவெல்லாம் சுடல மாட்டான்டா அவன் அப்ப எது சின்ன இல்லடா அவன் பேக்கப்ல வச்சிருக்கேன்டா சும்மா சேர்த்துட்டியா அப்பனா அவன் பேக்கப்ல இருக்கான் அவன் வந்து பார்த்து தான் பேசணும் அவங்க கிட்ட நேர்ல வந்தா சரி அப்ப எங்க இருக்கன்னு லொகேஷன் சொல்லலாம் அவர் சொல்றவனா யாரு சைக்கிள் சூசன் ஆமா இன்னைக்கு வேணா நாளைக்கு வர சொல்லு சரி ஓகே நான் சொல்லிறேன் கிளம்பறியா இல்ல இல்ல சரி முடிச்சு வரேன் டைம் ஆ ஆ அவருக்கு நீங்க ஷூட்டிங் பண்ணி செக் பண்ணீங்களா யாருக்கு சைக்கிள் சோசைக்கு அவருக்கு வெச்சிட்டேன் நான் ஆல்ரெடி அவரு அவரு கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு நான் இந்த அவர்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ சேர்றதுக்குலாம் முன்னாடி நானும் சித்தர் நாலு பேர் இருந்தோம்ல அப்பயே வந்து கேட்டாரு ப்ரோ நான் இங்கே தனியாக இருக்கேன் நானும் கமிட்டி ஜாயின் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்க்குறேன் ப்ரோ எனக்கு சும்மா ரொம்ப சுட ஏன்னா அட்லீஸ்ட் சுட தெரியணும் பார்த்து ஓரளவுக்கு டீசெண்டாக அப்படின்னு அவர் என்ன தெரியுமா சொன்னார் ப்ரோ நான் இது வரையும் சுட்டதே இல்லை இந்த சிட்டியில் அப்படின்னாரு நான் என்ன சொல்கிறது ஒரே சும்மாதான் கூட்டு போறோம் அவர் வந்து அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி நான் சும்மா சேர்த்துக்கோங்க ப்ரோ பேச்சு தனக்கு கூட ஆள் இல்லை அவங்க அந்த சங்கர் அவங்கெல்லாம் சேர்த்துக்கல போல அவங்க கமிட்டியில் பாப நான் சொன்னேன் அவர் கேட்டிருந்தாரு ஓகே ப்ரோ நான் உங்களை பேக்கப்பாக வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி நீ உள்ளதா இருக்கானா இந்த மேல நிக்கறேன் பாருங்க ஆட பாய் என்ன பண்ணு பா மேதா போடு என்னயா என்ன சொல்லுங்கன்ற என்ன என்ன விசேஷம் திடீர்னு வந்து இந்த பக்கம் வந்திருக்கேன் என்ன கருப்பு சட்டெல்லாம் போட்டு சுத்திக்கிற திரியற சிகப்பு சட்டெல்லாம் எங்க போச்சு அது போட்டுப்பேன் எப்பவுமே இப்ப வந்து இங்க வந்து என்ன சொல்ற சம்பாதிக்கிறோம் காசு இல்லை விண்டேஜ்ல விண்டேஜ்ல வராத காசா வேலை பண்ற இடத்துல வேலை பார்த்தா நல்லா இருக்கும் ரேம் சரே ப்ரோ ப்ரோ சூப்பரா இருந்து ப்ரோ வேற லெவல் பண்ணீங்க அங்க இருந்து ஆ இப்போதான் கிளம்பன கொண்டா ஐயோ பாத்தீங்களா லைட் எரிஞ்சிருதே ஐயோ லைட் இருக்குனே தெரியாதே ப்ரோ நீங்க
பால் சூப்பரா இருக்கும் அது. நீங்க அந்த அப்படியே ஆமா 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 கிளம்பிட்டீங்களா? இல்ல நான் ஊர்ல இருந்து கிளம்பல, இங்க தான் இருக்கேன். அதாவது இல்ல இல்ல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க போட்ல கூட கூட்டி வந்து போட்ல தூரத்துல கூட காட்டுங்க, சூப்பரா இருக்கும் அது. அப்படியா? சரி அப்ப கூட்டி போறேன் நான். நான் கூட்டி காட்டுறேன். ஓகே ஓகே ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. உண்மை இல்ல, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், ஒண்ணு ப்ராப்ளம். சூப்பரா இருந்து ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல அந்த இடத்துல அவர் லைட் இப்ப செட் பண்ணிருக்காராம். என்னம்மா? ம், இத முடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்துரும். சரி அர்ஷத்து, இது நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண ரெண்டே ரூல் தான். ஒன்று வந்து எனக்கு வீக்லி 10,000 ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுக்கணும், அதுக்கேற்ற காசு உனக்கு சம்பளம் எல்லாமே வந்துடும். 10,000 தான் கொடுக்கணும்னு இல்லை, நீ எவ்வளோ பண்ணுறியோ அவ்வளோ பண்ணலாம், பட் 10,000 டார்கெட். ஓகே. அடுத்தது வந்து ஆண்டிட்டி போட்டு திருடாது, அவ்வளோதான். பண்ணியிருப்பாங்க. ஆண்டிட்டி போடக்கூடாது, அது ரூலு. போட்டேன் அவ்வளோதான். உனக்கு உனக்கு ஓகே என்ன சொல்ல? நான் சரி. ஓகே. உனக்கு ப்ராசஸ்லாம் தெரியும்ல எப்படி பண்ணணும்லாம்? தெரியாது. ஆ, உனக்கு தெரியாது? பெரிய கிரைண்டர் வந்துட்டான் நம்ம டீமுக்கு. அர்ஷத்து மாதா ஹீல்ஸ் பார்த்தா அப்படிதான் தெரியும். உனக்கு ஹீல்ஸ் தச்சிரமோ? உனக்கு எனக்கு இருக்கு. யூ ஹேவ் பீன் ஹையர்டு. மெசேஜ் வந்துருச்சா? ஆ வந்துருச்சு. இங்க ஆண்டூட்டி போட்ட உடனே மண்டே வெள்ள போய் கழுவு, உள்ள கழுவாத, மாட்டிப்ப. வெள்ள போய் கழுவிட்டு வா, கரெக்ட் ஆயிடும். ஓகே, நானே இப்ப அர்ஜென்டா போறேன். போலாம். சாப்பர் கிடையாது, போட்ல தான் போறோம். இல்ல இல்ல, பாஸ்டான போட் இருக்கு, போயிடலாம். டப்பு இவன் திடீர்னு ஜாயின் பண்ணணும்னு சொன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவன் திடீர்னு வரா அப்படின்னு சொல்லி. இல்ல இவெல்லாம் வந்தானா கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா இவெல்லாம் ஒர்க் பண்ணிடுவான் உண்மையிலே. எடுத்துட்டு இல்ல வசந்துக்கு போன் பண்ணுங்க, அவரோட போட்ல சமஸ்தி 200 போகும். வசந்த் எங்க இருக்காரு நினைக்கிறேன்? போட்ல பேரும் டென்ட்ல என்ன அந்த போட் கிடையாது. அடா நான் வந்து வந்துட்டேன். என்ன? ஆமா அங்க வந்து அடா எப்படி? சரி ஓகே, புரிஞ்சு. வசந்த் ப்ரோ இல்லன்னு நினைக்கிறேன் ஊர்ல. நான் மாடாட்ட இருக்கலாம். ம், நான் காசி மீட் வந்து சொல்லு. மாடா எங்க இருக்கீங்க? கேட்டி போட் கஷ்டம் சார். நாங்கள் அங்கே வந்துடவா? அங்கே தானே இருக்கோம். உங்கள்கிட்டயும் போட் அங்கே தானே இருக்கு? ஆ சரி. எப்படியும் ஆர்பர்ல இப்ப பறக்க விட்டுருவேன். ஹார்பர் கராஜ் மார்க்கிங்க. ஹார்பர் கராஜ். ஆ ஓகே. யோ ரைட். ஹார்பர் கராஜ்னா நிறைய இடத்துல ஹார்பர் கராஜ் இருக்கு. அந்த கீழ ஒன்னு இருக்கும் காசிமேடு பக்கத்துலயா? நான் மாத்தட்டேன். ஏ போன நேரம் என்னன்னு பண்றீங்க
கார் வந்ததே அதுக்கு தான்றீங்க. ஆமா. டைட் என்ன அடி வாங்குற வண்டி தானே. இது அடி தாங்கனே இந்த டைட்னே கிரையாது. ஆறா தானோ. இல்ல சொல்லுங்க. இல்ல மாடா இல்ல மாடா இது கார் ராபரி போறவங்க. இல்ல அது யாருக்கும் தெரியல. நான் உடனே அந்த கவர்மெண்ட் ஆபீசரே அங்க ஜோசப் இல்ல bro. ஐயோ ரோஸ் பயங்கரமா இருக்கு நைட்ல தான். இங்க அவர் அந்த போட்டோல பாக்கலையா? நம்ம ட்விட்டர்ல போட்டுருக்காரு. அதான் அது எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுது பாருங்க. ஐ லவ் யூ. ஆமா ஆமா. நான் தான் அப்ப லைட் நைட் இருக்கு மாதிரி லைட்ஸ் இருக்குமானு கேட்டேன். ரைட் இருந்தா நைட் இருக்கு. அச்சலா அதுல லைட் செட் பண்ணிருக்கேன்னு எனக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அப்படியே நான் ஆக்சுவலா வந்து நான் என்ன கேட்டனா தரையில கேட்டேன். ஆக்சுவலா தரையில எழுதி இருக்கும் தரையில வந்து ஐ லவ் யூன்னு எழுதி இருக்கும் அப்படி அந்த மாதிரி கேட்டேன். அதனால தான் நீங்க வாங்க மார் மாரா போ. அட பாய் உள்ளே வச்சு கொண்டுருவாங்க போலேன்னு பாத்துமா சாரா. ஐயோ சாரா ஏ டெட் பாடி ஆயிடுச்சான் துர்கா பாக்க ஆயிட்டேன். மாரா மாரா லாக் பண்ண வந்தே மாரா வரட்டும் லாக் பண்ணும் பாக்க ஆங்கரே கிடையாது. அல்ல அதான் பிரச்சனை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே வாட் என்ன ஸ்பீடா போகுது வண்டி 200 பறக்குது. வண்டி திரும்பவே இல்லடா ஒன்று ஸ்பீடு தண்ணில போல இத தரையில எடுப்போம் போட்டவே எடுக்கல நான் ட்விட்டர்ல வரேன். நான் இந்த போட் கவுந்துறோம் அது மட்டும் பாத்துறங்க. அப்படியே ஓகே. அந்த வால் ஒட்டி பட்டிங்க சென்ஸ் ஒட்டி என் போட் கேங்கர் கிரேட் ரைட் நல்ல பக்கத்துல பேட்டேன். அப்படியே இறங்க செல்ஃபி சொல்லணும் நான் எடுக்கிறேன் மேல எடுத்துட்டீங்களா என்ன இப்ப எடுங்க. இல்ல இல்ல ஒண்ணும் எடுக்கல எடுங்க. இங்க இருக்கேன் மகன்.
ஆ இப்போ வந்துருச்சு. ஏய் நான் அப்படியே நான் போட் நின்னு ஓட்டுறேன் பின்னாடி போது. டிபி கோ நல்ல டிபி தான் நோயே. எப்படி டிபி வைக்கிறது? அது ப்ரொஃபைல் பிக்சர் அது அது ரெண்டு பேர் வர மாதிரி எடுக்கலாமான்னு தெரியல. ஆ எடுக்கலாமே. அது உள்ள வச்சு இல்லைங்களே ஏதாவது போஸ்ட் போட்டு வரேன். போஸ்டா? முன்னாடி போ. பீஸ் 2 பாயிண்ட் பீஸ் பாருங்க. இந்த சைடு நான் இந்த சைடு இந்த சைடு நான் கரெக்ட்டா போதையில் போதையில் சாரி. ஆமா ஏ கூலர் சக்கான இப்போ பாருங்க ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்துட்டு ஹாய் லைட்டா இங்க பாரு. சரி லைட்டா ஃபோன் எடுத்துங்க. இந்த ரைட்டு இப்போ முன்னாடி இந்த அந்த இடமா? ஆ ஓகே லெஃப்ட் லைட்டா லெஃப்ட் திரும்ப. இல்ல இது நல்லா பின்னாடி தெரியும் ரெண்டு பேரும். இல்ல 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 கரெக்ட்டா தான் தெரியுது. நீ நில்லு கிட்ட மாட்டே போட்டோல தெரியும் ஆனா ப்ரொஃபைல் போட்டோல வராது. என்னோட போட்டோ இவன் சித்தார்த் வரலையா? தாண்டி போயிடாது வண்டி வேற அப்புறம் மாட்டிக்கிச்சுடா. வேலை தடுப்பு சவர் போட்டது நல்லதா போச்சு. இல்ல தெரியல அது எங்க போச்சு. பல்லு இருக்க பக்கோடா சாப்பிடுறான். ஆனா எல்லாம் ஓகே. நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட்டீஸ் பண்ணு நினைக்கிறேன்.
சாராவோட ஹைட்டா இருக்காங்க ரீல்ஸ் கமி பண்ண சொல்றதுதானே லைஃபே லைஃபே ஹைட்டா லீட் பண்ணோம் லைட்டா ஹைட் இருக்கிறதுல பிரச்சனை ஓடே பாத்தீங்களா என் பாஸ் அவ்வளோ சூப்பராக பேசுறாரு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பார் ஸ்ட்ராபெரி பண்ணலையா ஆஹா இல்லையா வீட்டு பசங்களா இருக்காங்க நம்ம எப்படி தேடுவோம் நம்மள திருடி பழக்கம் இல்லையா உங்களுக்கு திருடி பழக்கம் இல்லையா கடாய் கடாய் மஷ்ரூம் ஒரு கடாய் அனு முதல்ல கட்டு விரியன் காளான் சூப் பண்ணிருக்கோம் அந்த கடை மூட்டாங்க நீங்க போலீஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னீங்க நீங்க ஜாயின் பண்ணலையா இல்ல இல்ல எப்ப ஜாயின் பண்ணுறதா இருக்கீங்க மேடம் சிட்ட பாருங்க தூங்குறாங்க வைட் புரியல மேடம் மேடம் செட் பாருங்கனே புண் படுத்துறோம் நான் மரியாதை எல்லாம் பேசுறான் அதான் என் வசந்த போட்டுக்கவங்க நீ டியா கூட போகும்போது எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது ஸ்டார்ட் பண்ணியோ ப்ரொமோஷன் பண்ணிட்டங்கள அதான் சொன்னேன் உங்கிட்ட வந்துட்டியா பழகல பழகி பார்த்தேன் நீ சாரெல்லாம் பழகிறீங்க ரொம்ப நாள் அது நீ சாரா கிட்டதான் கேக்கணும் நீ சாராவே கேளு நான் நின்னவங்கிட்ட வந்து பேசுனது கூட கிடையாது தெரியுமா பாட்டு வருவேன் சாரா உண்ண நினைச்சு அழுதுச்சு தெரியுமா நான் தான் பார்த்தேன் ஆமா அந்நேரம் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு லவ் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா இல்ல இல்ல அழுதுட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் அந்த சைடு லவ் பண்றாங்க இங்கிட்டு வேற ரெண்டு பேரு வேற யார் ரெண்டு பேரும் பார்த்தா அலிசனும் இல்லம்மா லவ் எல்லாம் பண்ணலாமா அவனுக்கு ஆறுதல் சொல்லிருந்தோம் அப்படி சொல்ற ஜோசப் குருவிலா மல்டிடா ஓடே நாளைக்கு பார்ட்டி ஏ மண்டை வெடிக்க தான் மண்டை கழிக்க வந்துறேன் ஓகே அந்த போட்டுக்கு ஒரு தடுப்பு சோறு வச்சு போட்டாரு அவரு ஆமா அது புயல் மாதிரி வருது அந்த போட்டு தரையில போதா தண்ணியில போதான் பாருங்க சொல்லுங்க மிஸ்டர் ஆடம் அந்த பொண்ணு பிடிக்கல அப்படினு சொல்லி சன்னிக்கு அப்படி போடாதீங்க அப்படியா சரி சரி ஓகே அப்ப அடிக்கடி இன்னமே போட வேண்டியதான் போன் பண்ணி கதறான் ப்ரோ அதெல்லாம் போடாத ப்ரோ ஒரே ஒரு ட்விட்டர் மட்டும் போட்டுக்கறேன் சுட்டி ஒரே நிமிஷம் அனு வா அனு ராவேரி போட்டு இருக்கீங்க
கிட்ட வா. ம் அப்படி இல்ல. பகைய வரல. ஏய் வருதுடா போக. நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது கண்ணால நீ கண்ணால நீ வாங்கிடன. சரி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணும். பட பட படு வேறு. சரி சரி சரி. இது தலைநகரமா இல்லை காதோல் நகரமா? நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. How to uninstall it? What? வந்து ஒரு ஒரு வார்த்தை எடுத்து பார்த்தினா அவன் போட்டுருப்பான் நிறைய. What? ஊர்ல இருக்கவங்க கேடாடுவாடி வேலு. புரியலையா? அந்த யார் அது டிக்ரூஸ் போட்டிருக்காருன்னா புரியல. அவரு இவனுக்கு தெரிஞ்சா அவருக்கும் சேர்த்து சொல்லுவீங்களாம். கால வந்துருவியாது சரி. ஏதோ சொல்லணும்னு சொன்னியா பாஸ் கிட்ட மறந்துட்டியா? இங்க நம்ம ஸ்மோக் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அம்மா ஆபீஸ்ல ஒரு டேபிள் அந்த டிவி டேபிள் இருக்குல, அது தேடி அந்த டீப்பா மேல ஒரு ஸ்மோக் இருந்துச்சு. அது யார் தான் நான் சொல்றேன் சொல்றாங்க வீரன். கம்பெனி தெல்லாம் தப்பு இல்ல, கம்பெனி தெல்லாம் தப்பு இல்ல. எல்லாமே கண்ட்ரோல்ல இருந்தா எதுவுமே தப்பு இல்ல. மியூசிக் பாக்ஸ் போடியா போடியா சாங் போடியா. டா உனக்கே ஏத்த சாங் வராதுல. நீ போடுறதே நான் தண்டா கேக்குற. பாரு சார் வரலன்னா சொல்லு, நாங்க வேணா நாளைக்கு மீட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கிளம்ப போறேன்.
ஆடணும். குடிச்சது போ டான்ஸ் ஆடியா யோ சுதி டான்ஸ் அவ வந்ததா ஆடுவீ ஆ அவ வந்ததா ஆடுவீ பாட்டு பாடுற பாட்டு பாடுறேன் உனக்கே தெரியும் பரவாயில்ல சூப்பரா இருக்குமா நாளைக்கு நீ எல்லாம் வரோன்னு நினைக்கிறேன் பாடு ஊரே திட்டணும்னு நினைக்கிறேன் பாட்டா சரி ஃபர்ஸ்ட் பாஸ் பாடுவார் அப்புறம் நான் பாடுறேன் சரி சுடி நீ பாடியா சாரா சாரா இருந்தா பரவாயில்ல சாரா பேரு ஓரா பாடலாம் நீ நீ பாடு சாரா வர வரையும் சாரா வந்தா கரெக்டா இருக்கும் பாடலாம் எல்லாம் பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ பாடு ஏன் பண்ற என்ன பாட்டு பாடலாம் என்ன பாட்டியா என்ன பாட்டுனா நீ தான்டா பாட போற உனக்கு தான் தெரியும் அதான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா ரிலீக்ஸ் எடுத்து போன் ஆன் பண்ணிக்க டேப்லெட்ல பாரு பார்த்துட்டே பாடு ஃபஸ்ட் நீ யாருமே ஏன்ற எனக்கு தெரியாதே பாட ஆமா இங்க எல்லாரும் எஸ்பிபி ஓகே அனு ஃபர்ஸ்ட் நீ பாடணும் நானா ஃபர்ஸ்ட் நீ யாருமே நெக்ஸ்ட் நாங்க பாடுறோம் எனக்குலாம் பாட்டு தெரியாது உனக்கே பாட தெரியாது நான் அந்த கியூட்டான வயசுக்கே பாட தெரியாது எனக்குலாம் பாட தெரியுமா இருங்க டேப்லெட் பாக்குது நான் பாடம் பாடணும் நீங்க பாடு யாருனா சொல்ற போறா தானே கவனம் அவ்வளோ கிடையாது ஏன்னா பாட்டு சொல்லுங்க எனக்கு தெரியாது ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க நீங்களே நான் ஒரு பாட்டு சொல்ல மென்டல் மனதில் பாடப்போ மென்டல் மனதில் ஓ காதல் கண் பண்ணிடுதான் அம்மா கரெக்டாக இருக்கும் பாடு கரெக்டாக இருக்குமா நான் தேடிக்கிட்டு இருக்கியா தேடிட்டுல எப்படி பாடுறது வச்சுட்டு இருக்கேன் பாடலாம் வராது எனக்கு சத்தியமா இதுக்கெல்லாம் நீ துளசி முன்னோ ஆயா பாட்டு பாட்டு இல்லையா நீ அன்னியன் படம் பாட்டு பார்த்தது இல்லையா நீ ஆமாம் துளசி பாட்டு இருப்பாரு அந்த வாய்ஸில் சூப்பராக நந்தகோபாலா கேட்டிருக்கியா சுடி உண்மையாக இருக்கும்ல கேட்டது இல்லையா கேட்டது இல்லையா சூப்பராக இருக்கும் அது சரி நான் இங்கே கிளம்புறேன் ஏன் அவள் வரமாட்டான் ஓ மை காட் ஆமாம் சரி நான் போட் எடுத்துகிட்டு ஊருக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணுங்க Thank you.
வெறித்தனமா போகுற இந்த போட்டு டேய். இந்த ரெண்டலுக்கு போயிடும் எப்படியும் நாளைக்கு சாரா கூப்பிட்டு வர்றதுக்கு. இங்கே போயிடும் அவன் பக்கத்தில் வச்சு தானே எல்லா டைலாக்கும் சொன்னேன். அவளுக்கு தெரியும் அவன் எங்க காணவே காணுங்க. கொஞ்சம் நீ ஃபோனே எடுக்கல என்னடா லெஃப்ட் ரைட்டுன்னு இப்படி உடையுது. தாளாட்டு தூங்கு ஹலோ ஹலோ கேக்குதா? எங்கயா இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல மாலிக்கு இதாயிருச்சியா பிரச்சனை? என்னாச்சு? நே வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்க போல வாழ்க்கையில சொல்லிடுச்சு சொல்லதான். ஹலோ கேக்குதா? ட்விட்டர்லயே பார்த்தாச்சு. பார்த்தாச்சு இருந்தாலும் சொல்லணும்ல, அதுதானே ஒரு மரியாதை. சரிடா வச்சுட்டா, பிஸியாக இருக்கான் போல. நீ ஓட்டியா இருந்தாலும் இந்த ஓட்டு ஸ்டெடியா இருக்கு. அப்பு என்ன அப்பு சீரியஸ்லி ப்ரோ? இந்த ஸ்டண்ட்டெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்பில் தான் அப்பில் தான் கப்புன்னு போயிருப்பேன். ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணதுரா இந்த வண்டியிலே. இவ் வேற எங்கேயும் மாட்டேன். அடப்பாய் வண்டி அப்படியே மாட்டிக்கிச்சா? இல்லை அங்கே நிற்கிது பாரு கெத்தா தரையிலே. சரி ஓகே, அப்போ நானும் கிளம்புறேன். சாராக்கு ஒரு பாய சொல்லிட்டு பாய் டியர். நானும் கிளம்புகிறேன். பாபா பாய் பாய் டாடா சி யூ. ஸ்ட்ரீம் இருக்கும், எல்லாரும் வந்திருங்க, மறக்காம ஜாயின் பண்ணுங்க. Okay, bye, ta-ta. அதே மாதிரி மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்